அடுத்து இந்த பள்ளியின் நிர்வாகி திருமதி பந்தநல்லூர் சந்திரவதனா அவர்கள் பேசுவார்கள். வணக்கம். பந்தநல்லூர் சந்திரவதனா. நன்றி. இன்று இந்த பள்ளியின் பொன்விழா நிறைவு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இப்போது உங்களுக்கு நான் இரண்டு குழந்தை நட்சத்திரங்களை அறிமுகப்படுத்த போகிறேன். குழந்தை நட்சத்திரங்கள் என்றால் இவ்ளோ உண்டு குழந்தை நட்சத்திரங்கள். இந்த பள்ளியிலும் கல்லூரியிலும் ஒன்றாகவே படித்து இப்போது இருவரும் வெவ்வேறு தொழில் செய்தாலும் எப்போதும் ஒன்றாக ஒற்றுமையாக இருக்கிற இரண்டு உயர்ந்த நண்பர்கள் அவர்கள். இப்போ அவங்க ரெண்டு பேரையும் நீங்க பார்க்க போறீங்க. இவர் மிஸ்டர் ராஜா, போலீஸ் சிஐடி இன்ஸ்பெக்டர், சட்டத்தை வச்சு பிடிக்கிறதுல டாப் டக்கர். இவர் மிஸ்டர் ரவி, வக்கீல், சட்டத்தை வச்சு மடக்கிறதுல டக்கரோ டக்கர். இப்ப இந்த ரெண்டு டக்கருமே அவங்க நட்பை பத்தி அவங்களே செட்டப் பண்ண ஒரு பாட்டை பாடி ஆட போறாங்க. இதுல எனக்கு என்ன பெருமைன்னா, இவங்க ரெண்டு பேருமே என்னுடைய பந்தநல்லூர் சந்திரவதனா புதுமை நாட்டிய மன்றத்துல டான்ஸ் கத்துக்கிட்டவங்க. ரெடியா? ரெடி? ஸ்டார்ட் மியூசிக். 1 2 3. நண்பனே, எனது உயிர் நண்பனே, நீண்ட நாள் உறவிது இன்று போல் என்றுமே தொடர்வது. நண்பனே, எனது உயிர் நண்பனே, நீண்ட நாள் உறவிது இன்று போல் என்றுமே தொடர்வது. பார்க்க
என்று போ என்று தொடர்வது ஹலோ போலீஸ், யாரும் அசைய கூடாது. கேஷ் பாக்ஸ்ல இருக்க எல்லா பணத்தை எடு. துப்பாக்கிய கீழே போடு, இல்ல இந்த பொண்ண சுட்டு கொன்னுடுவேன். சார், தயவு செய்து துப்பாக்கிய கீழே போட்டுருங்க, இல்லன்னா இவர் என்ன கொன்னுடுவாரு. போட போறியா இல்லையா? சார், என்ன நம்பித்தா எங்க அம்மாவும் கண்ணு தெரியாத என் தங்கச்சியும் இருக்காங்க. நான் இல்லன்னா உங்களுக்கு வேற கதியே இல்லை சார். சார், நான் சொல்றது கேளுங்க சார், என்ன காப்பாத்துங்க சார். மூணு என்றத்துக்குள்ள நீ துப்பாக்கிய கீழே போடல, ஷூட் பண்ணிடுவேன். 1 2 தயவுசெய்து கீழே போட்டுருங்க சார். சார், யாராவது பின்னால ஃபாலோ பண்ணீங்க, இந்த பொண்ணை தீர்த்து கட்டிடுவேன். பி கேர்ஃபுல். சபாஷ் கேத்தரி, ரொம்ப பிரமாதமா ஆக்ட் பண்ணிட்டேன், அதனாலதான் நம்ம தப்பிச்சோம். பாவம், வயசான எங்க அம்மாவும் கண்ணு தெரியாத என் தங்கச்சி, எப்படி? ஓகே, ஆ, வெரி குட் ஐடியா. சார், என்னாச்சு? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது சார். That's good. நம்ம கேத்தரினுடைய புத்திசாலித்தனத்தினால போலீஸ் நல்லா ஏமாந்துட்டாங்க சார். வெரி குட் கேத்தரின், வெரி குட். இன்னில இருந்து நீ தான் எனக்கு பர்சனல் செக்ரட்டரி. ஓ கேத்தரின். ஹலோ, எஸ், ஒன் செகண்ட். துபாயில இருந்து மிஸ்டர் கோபால் தாஸ் பேசுறேன். ஹலோ கோபால் தாஸ், ரமேஷ் ஹியர். நாளைக்கு 4 மணிக்கா? ஓகே, மைக்கேல் ஜான் கிட்ட பணத்தை கொடுத்து அனுப்பிச்சு டெலிவரி எடுத்துக்கிறேன். தேங்க்யூ, பாய். இன்று நல்ல நாள், நல்ல சதை பிடிப்பான் கண்டே. நமஸ்காரம். அரைங்குறையமா ஒரு பொண்ணு உள்ள போச்சு, அது எங்கிங்க? அது நான் தான்.
நீங்க தானா? அடடே, இது கூட நல்லா இருக்கே. காத்தோட்டமான டிரெஸ் கிளியோ பெற்ற மாதிரி இதுல ஒண்ணு எடுத்துக்கோமா. யோ, என்னல சட்டையெல்லாம் பிடிக்கிறீங்க? நான் யார் தெரியல, எம்எல்ஏ. நான்சென்ஸ். அது எம்எல்ஏ, என் பேர் எம்எல் அனந்தராமன். இந்த அஜந்தா பத்திரிகை நிருபன் அழகு குறிப்புல எல்லாம் நான் எக்ஸ்பர்ட்டுங்க. தேங்க்யூ. இப்போ நம்ம போட்டியை ஆரம்பிக்கலாமா, பேட்டி ஆரம்பிக்கலாமா? முதல் கேள்வி, நீங்க பொம்பளை தானே? நாங்க சாதாரணமா அப்படிதான் ஆரம்பிப்போம், தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்போ உங்க பளபளப்பான கூந்தல்ல இருந்து ஆரம்பிக்கிறேங்க. என்ன ஆரம்பிக்கிற? பேன் எடுக்க ஆரம்பிக்கிறேன். சாரி, பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறேன். உங்க கூந்தல்ல தடவுறது எங்க அம்மா. அம்மா இல்லீங்க, நான் அன்னைய கேக்கல, என்னைய கேக்குறேன். நீங்க யூஸ் பண்ற ஆயில் என்ன? விளக்கெண்ணெய். யார் விளக்கெண்ணெய்? நானா? நான். நீ யூஸ் பண்றதே விளக்கெண்ணெயா? நாட்டிகள். அடுத்த கேள்வி, இப்போ மனச சுண்டி இருக்கிற மாதிரி உங்க முகம் அமைஞ்சிருக்க, அதுக்கு என்ன சோப் போடுறீங்க? பார் சோப். யார் சோப்? 501 பார் சோப். அது துணிக்குல போடுவாங்க? துணிக்கெல்லாம் முகத்துக்கும் போடுறேன். அப்போ துணி மாதிரியே உங்க முகத்தையும் கல்லில் அடிச்சு துவைப்பீங்களா? ஆ, துவைச்சிட்டு காஞ்சதுக்கு அப்புறம் இஸ்திரி கூட போடுவேன். யார் மடிச்சு வைப்பாங்க? நீதான். Fantastic. Lastly, இந்த வீனஸ் சிலையாட்டம் அப்படியே அளந்து வச்ச மாதிரி இருக்கு உங்க பாடி, அதுக்கு என்ன காரணம் சொல்றேன். எப்போ? இப்போ. இங்கே வா. இல்ல, தனியா. தனியா? தனியா 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 வா. தனியா வா. தனியா. என்ன தனியா? இவனை கொஞ்சம் தனியா கவனிங்க சார். ஏ மேடம், அஜந்தா பத்திரிக்கையா? அழகு குறிப்பா, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன வர்ணிக்கலா சார்? உள்டாவா கூட வர்ணிப்பேன். யார் மேன்? உன் பேர் என்ன? எம்எல்ஏ மிஸ்டர் ஈ விஜய். உங்க அப்பா பேர் என்ன? ஏழுமலையா? இல்ல சார், ஏம்பரம். பெட்டர் நேம், பெட்டர் நேம். உங்க ஏரியால கிரைம் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கா? குறைக்கணும் சார். நீங்க எந்த பார்ட்டி சார்? எந்த பார்ட்டினா விடுவீங்க? எது? இவன் எந்த பார்ட்டி இல்ல சார், இவன் இனிஷியல்ஸ் எம்எல், பேர் அனந்தராமன். ப்ராடு பண்றதுக்கு தான் எம்எல்ஏ சொல்லிக்கிறான். மன்னார்குடி லோகநாதம் புள்ள அனந்தராமன் சார். சத்தியமா அஜந்தா பத்திரிக்கை தான் நான் இந்த போட்டோ எடுத்தேன். வேணும்னா நீங்க அஜந்தாவுக்கே போன் பண்ணுங்க. ஆமா, அஜந்தா எல்லாரும் இதுக்கெல்லாம் போன் பண்ணத்தான் இவங்க இங்க இருக்காங்க சார். நீ போன் சார்ஜ் ஆகுமே பாக்குறீங்களா? நான் துடி தரேன் சார். சார் வேணும்னா இந்த கேமராவே அடமான வச்சுங்க சார். கொஞ்சம் தயவு காட்டுங்க சார். மிஸ்டர் ஈ விஜய், ஈ விஜய், ஈ விஜய். உங்க பேர் என்ன? ராதா. ராதகா, ராதகா. ஈ விஜய், ஈ விஜய், தயவு காட்டுங்க. ஓ ராதா, ஏ ராதா, ஓ தேவதாஸ், ஓ ராஜகா, ராஜகா, ஓ தேவ. சார் சார் விட்டுருங்க சார். நான் தப்பில்லை சார், விட்டுருங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ். மிஸ்டர் விஜய், சுனா சுனா, இந்த அம்மா கிட்ட இந்த ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிக்கோங்க. இந்த ஆள் உள்ள தள்ளுங்க. எஸ் சார். ஆசபிள் மச்சான். எது மச்சானா? ஏகா மச்சா நல்லா அடிக்கிற, எக்கா நல்லா அடிக்கிறேன்னு நீ. மேடம், அவரும் உங்களை உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தான் பாக்குறாரு, என்ன மட்டும் உள்ள தள்ளிட்டீங்களே. சும்மா உதப்படுவேன். உங்க பேர் என்ன மேடம்? ராதா சத்யமூர்த்தி. ஓ, கல்யாணம் ஆயிடுச்சா? சத்யமூர்த்தி எங்க அப்பா பேரு. ஓ, அப்பா பேரு. அப்படின்னா யூ ஆர் மிஸ் ராதா சத்யமூர்த்தி. ரைட். அத கொஞ்சம் கிளியரா சொல்லிருக்கலாம். நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உள்ளூர்ல இருந்துதான். பார்த்தா அப்படி தெரியவே இல்லைங்க. சில விஷயங்களை பார்த்து சொல்ல முடியாது. எஸ், சில விஷயங்களை பார்த்ததுமே சொல்லிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க பொண்ணுங்கிறது பார்த்ததுமே தெரியுது, அதுக்காக இப்படி எல்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் அதை நிரூபிக்கணுங்கிற அவசியம் இல்லையே. யூ சீ மிஸ்டர், திஸ் இஸ் 20th சென்ச்சுரி. ஆமா, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? குறைச்சலா இருக்குங்கிறது தான் ப்ராப்ளமே. முன்காலத்துல பெண்கள்லாம் ட்ரெஸ் விஷயத்துல கொஞ்சம் தாராளமா இருந்தாங்க, இப்ப ரொம்ப சிக்கனமாயிட்டாங்க. இட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். குட். அப்படின்னா பொறுக்கி பசங்களா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பார்த்து விசில் அடிச்சாங்கன்னா நீங்களும் கோச்சு கூடாது. தட்ஸ் நன் ஆஃப் யுவர் பிசினஸ். என்னன்னு கத்துக்க சொல்லுங்க. அந்த மச்சான் கேஸ் தள்ளிட்டு வா. அவரை கொஞ்சம் குளிப்பாட்ட கூடாதா? நீ அனந்து தானே? ஞாபகம் இருந்தா சரி. சார் என்ன சொன்ன? சார்,
என்னடா சார்? இன்ஸ்பெக்டர் சார். என்னடா இன்ஸ்பெக்டர்? போலீஸ் இன்ஸ்பெக்டர். ஏய், அதுக்கு முன்னால என்னடா சொன்னே? தெரியாதரமா மச்சாரட்ட, இனிமே சொல்ல மாட்டேன். இங்க இன்னொரு வாட்டி சொல். இல்ல வேணாம் சார். சொல்றா? வேணாம் சார். சொல்றா? வேணாம் சார். சொல்றானே மச்சா. சார் தொண்டையில சுடாதீங்க, எனக்கு வாந்தி வந்துடும். ஏண்டா பழசெல்லாம் நான் அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவேன் நினைச்சேன். ஒரு நிமிஷம் நான் அப்படியே பயந்துட்டேன் தெரியுமா. மச்சான் மச்சான், நீ எதையும் மறக்கவே இல்லை. இல்லை நீ அப்படியே இருக்கடா, கொஞ்சம் கூட மாறல, பள்ளிக்கூடத்துல இருந்த மாதிரியே இருக்க. இதோ அதே கண்ணு, அதே பார்வை, அதே வாழ்த்தனம், அதே சுவிங்கம். இல்ல இல்ல, இது வேற, நீ காலையில வாங்கி போட்டுட்டது. அதே குரும் தாண்டா உனக்கு. அப்புறம் ராஜா, நம்ம பள்ளிக்கூடத்துல இருந்த கஜப்பாதன் ஒரு யானைக்கால் வாதியா இருந்தாரு, ஞாபகம் இருக்கா உனக்கு? ஆமா. இப்ப அவர் கால் மட்டும் இல்ல, உடம்பே வீங்கி ஆஸ்பத்திரியில இருக்காரு. ஐயோ பாவம். வீக்கிரன் ஒண்ணுதான் ஞாபகம் வருது. கொஞ்சம் பாத்தாயா, நாங்க ரெண்டு பேரும் எப்படி பாத்தியா? மச்சாயா? எனக்கு மச்சான். இந்த ஆளு என்ன ரொம்ப அடிச்சிட்டான்பா. தலையில அடிச்சிட்டான். ஐயோ, இனிமே அந்த மாதிரிலாம் அடிக்காத, போய் இன்னையோட ஒண்ணு வேலை காலி போ சார். போய் முதல்ல இத குறை. சரி சார். எங்க எங்களை துரத்தி இருத்தி பிடிச்சா இதெல்லாம் குறையும், நாங்க தான் பொசுக்கு பொசுக்கு மாட்டிக்கிறோமே. சரி, ஏன்டா நீ பொம்பளை பின்னாடி எல்லாம் லோஃபர் மாதிரி அலையிற? ஆம்பளை பின்னாடி சுத்துறா தப்பா நினைச்சுப்பாங்கப்பா. சரி, அப்பா அப்படி இருக்காரு? அப்பாடா அவரு சௌக்கியமா இருக்காரு. எங்க? அதான்பா, எப்படியாவது எம்எல்ஏ போஸ்ட் நின்று ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுக்காக எந்த மன்னாருடைய ஹோட்டல்ல டேபிள் கிளீன் கம்பீரமா கத்துனாரோ அந்த ஹோட்டலே கிளீன் ஆகி எலெக்ஷன்னால நடு தெருக்கு வந்துட்டாரு. சரி, தெரு வரைக்கும் வந்துட்டோமே, சுடுகாடு பக்கத்துல தானேன்னு அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டாருப்பா. சாரி. சரிப்பா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் பியூசியோட படிப்பை நிறுத்திக்கிட்டேன். பிஎஸ்சி ட்ரை பண்ணேன், சரிப்பட்டு வரல. பிஎஸ்சி படிப்பு இல்ல, பாட்டா ஷூ கம்பெனி வேலை. ரெண்டு நாளும் வேலை பார்த்தேன், அவங்க ஷூவாலே அடிச்சு துரத்திட்டாங்க. அப்புறம் ஏதோ அப்படி போட்டோ கிட்டோ எடுத்து சில்லறை ஏத்திட்டு இருக்கேன்பா. வெரி குட், ஐ அம் வெரி ஹாப்பி அபௌட் இட். நீ எப்படி, நல்ல சில்லறை எல்லாம் தேத்திட்டியா? வெரி சாரி, நான் ரொம்ப பேசிட்டேன்ல. நான் படிப்படி ரூம்கே போடுறேன்பா. ஒரு சின்ன ரிக்வஸ்ட், சாப்பாடுலன்னா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். பகல்லயே அந்த கொசுக்கடி ரொம்ப தாங்க முடியல, அதுக்கு ஏதாவது என்ன பண்ணுவான் போட்டுருவோமா? எப்படி வலிக்குத போலீஸ் அடி அடிச்சிருந்தீங்கன்னா? ரொம்ப பயந்துட்டேன், வெறும் துப்பாக்கில இவ்வளவு பயம் காட்டிட்டே. நெஜ துப்பாக்கியா? ஆமா. எஸ், ஹலோ, மிஸ்டர் ராஜா இருக்காரா? எஸ் ஸ்பீக்கிங். நான் கேட்கறது ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டர் ராஜா இருக்காரன். எஸ் இன்ஸ்பெக்டர் ராஜா ஸ்பீக்கிங். குட் மார்னிங், நான் டோனி பேசுறேன். பை தி வே, இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு வழக்கமான படகு துறையில ரமேஷுடைய ஆளுங்க தங்க கடத்துறாங்க. ஓ, அத யார் கடத்த போறாங்கன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான், மைக்கேல் ஜானி. தேங்க்யூ. நீங்க சொல்றது பலிச்சதுன்னா நாளைக்கு நான் நேர்ல வந்து உங்களை பாக்குறேன் மிஸ்டர் டோனி. தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you.
டானி, ஜானி என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான். ஆனா அவங்கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள தங்கத்தை நான் பிடிச்சிருக்கேன். சோ இந்தாங்க 50,000 ரூபாய், உங்க 10%. தேங்க்யூ. எண்ணி பாத்துங்க. தேவையில்ல, உங்களை நான் நம்புறேன். தேங்க்யூ. மிஸ்டர் டானி, ஜானி இப்ப எங்க தங்கியிருக்கான்னு தெரியுமா? ஹோட்டல் ஹாலிடேல இருக்கான். எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்குது? நேரம் வரும்போது சொல்றேன். பை தி வே, இன்னைக்கு நீங்க ஜானி அரெஸ்ட் பண்ணலனா அவன் இந்த ஊரை விட்டே வெளியேறிடுவான். மைக்கேல் ஜானி, அவுட் அவுட். ரமேஷ், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டு கிடையாது. திங்கக்கிழமை உங்க ஜானிய ஜாமீன்ல நான் வெளியே கொண்டாந்துடுறேன். ஜாமீன்ல வெளியே கொண்டு வந்தாலும் கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, அவனை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமாச்சு ரவி. ரமேஷ், நான் இருக்கிற வரைக்கும் உங்க ஆளுங்க யாரும் ஜெயிலுக்கு போகாம பாத்துக்கிறேன். வேற எதுக்கு நான் உங்ககிட்ட இவ்வளவு ஃபீஸ் வாங்குறேன்? நீங்க கவலைப்படாம நிம்மதியா உங்க வேலையை பாருங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். ஆனா இது உங்க டியரஸ்ட் ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டர் ராஜா பிடிச்ச கேஸ் ஆச்சே. அதனால என்ன? அவன் ஒரு போலீஸ் ஆபீசர், நான் ஒரு வக்கீல். எத்தனையோ தடவை அவன் அரெஸ்ட் பண்ண ஆளுங்களுக்கெல்லாம் கோர்ட்ல வாதாடி நான் விடுதலை வாங்கி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் எங்க ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்கிறதுக்கு காரணம், அவன் தொழில நான் தலையிடுறது இல்ல, அதே மாதிரி என் தொழில அவனும் தலையிடுறது இல்ல. ஓகே மிஸ் ரவி, உங்க ஃப்ரெண்ட் வராரு, நான் புறப்படுறேன். ஓகே. அவனை நீ காப்பாத்தவே முடியாது. கோர்ட்ல பாத்துக்கலாம். அவன் எவ்வளவு மோசமானவன் உனக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தும் நீ. டேய் இடியட், அவன் மோசமானவனோ நல்லவனோ அதை பத்தி நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி பிரயோஜனம் இல்ல. சட்டம் இருக்க, அது போதாது அவனை காப்பாத்த. உன்னை திருத்தவே முடியாது. வாங்க ஒரு செட் போடலாம், போட விடாதீங்க ரொம்ப. யுவர் ஆனர், இந்த வழக்கின் அடித்தளமே ஒருவருக்கொருவர் ஏற்பட்ட சந்தேகமும் அதனால் ஏற்பட்ட குழப்பமும் தான். குற்றம் சாட்டப்பட்டுள்ள என் கட்சிக்காரர் மிஸ்டர் மைக்கேல் ஜானி ரூபி டிரேடர்ஸ் நிறுவனத்தில் மேனேஜராக வேலை செய்கிறார். குற்றம் நடந்ததாக போலீஸ் குறிப்பிட்ட அந்த தேதியில் கம்பெனி பணமான 1 லட்சம் ரூபாயை பேங்கில் செலுத்த மேனேஜர் போயிருக்கிறார். பாதுகாப்புக்காக அவருடைய கை துப்பாக்கியையும் கொண்டு போயிருக்கிறார். அந்த துப்பாக்கிக்கு அரசாங்கத்தால் லைசன்ஸும் வழங்கப்பட்டிருக்கிறது. மைக்கேல் ஜானி டாக்ஸியில் ஏறப்போகும் சமயம்
யாரோ ஒரு குற்றவாளியை பிடிக்க சாதாரண உடையில் இன்ஸ்பெக்டர் ராஜா அங்கே வந்திருக்கிறார். டாக்ஸியில் ஏறிய ஜானியை தான் பிடிக்க வந்த குற்றவாளி என்று தவறாக நினைத்து விட்டார் இன்ஸ்பெக்டர் ராஜா. ஜானிக்கு முன்னே ராஜா திடீர் என்று கைத்துப்பாக்கியோடு நின்றிருக்கிறார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் என்று அவருடைய நெற்றியில் எழுதியா ஒட்டப்பட்டுள்ளது. ஆகவே ராஜாவை பணம் பறிக்க வந்த ஒரு ரவுடி என்று நினைத்து என் கட்சிக்காரர் பயத்தில் பதறி போய் டாக்ஸியில் இருந்து இறங்கி ஓடி போயிருக்கிறார். அவரை துரத்திய ராஜா ஓடாதே, ஓடினால் சுட்டு விடுவேன் என்று அவருடைய கைத்துப்பாக்கியால் என் கட்சிக்காரரை சுட்டிருக்கிறார். என் அப்பாவி கட்சிக்காரர் தன் உயிர் போனாலும் கம்பெனி பணம் காப்பாற்றப்பட வேண்டுமே என்ற கடமை உணர்ச்சியில் ராஜாவை நோக்கி தன் ரிவால்வரால் சுட்டிருக்கிறார். இது தற்காப்புக்காக மைக்கேல் ஜானி எடுத்துக்கொண்ட நடவடிக்கையை தவிர வேற எந்த வகையிலும் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றமாகாது என்பதே என் வாதம். யுவர் ஹானர், நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர்ங்கிறது அவனுக்கு, சாரி மிஸ்டர் ஜானிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னால ஒரு கடத்தல் கேஸில் அவரை கைது பண்ண நான் முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப சாமர்த்தியமா அன்னைக்கு அவர் தப்பிச்சு ஓடிட்டாரு. இந்த சம்பவம் நடந்தது August 10th. நோ யுவர் ஹானர், இன்ஸ்பெக்டர் ராஜா குறிப்பிடுகிற அந்த August 10th என் கட்சிக்காரர் எங்கேயும் போகவில்லை, போகவும் அவரால் முடிந்திருக்காது. கடுமையான வயிற்று வலியில் கட்டிலை விட்டு கூட நகர முடியாத வேதனையில் என் கட்சிக்காரர் August 8th 10th முடிய ஜோதி நர்சிங் ஹோமில் மயக்க நிலையில் படுத்திருந்திருக்கிறார். அதற்கான ஆதாரங்களான டாக்டர் சர்டிபிகேட், நர்சிங் ஹோம் அவர் பேர்ல தந்த பில்ஸ் இதோ இருக்கின்றன. என் பொண்ணு ராதா. ஹலோ. பங்களாலாம் எப்படி அழகுபடுத்துறதுங்கறத பத்தி டெல்லியில படிச்சிட்டு இருந்தா. You mean interior decoration? Exactly. படிப்பு முடிஞ்சு இப்பதான் கீழ இறங்கி வந்திருக்கா. I see. Very nice to see you. I'm Ravi. வெறும் ரவி இல்ல ராதா. லீடிங் கிரிமினல் லாயர் ரவி. அம்மா என்ன பத்தி அதிகமா சொல்றாங்க? I'm just a lawyer. நானும் உங்க கேஸ பத்தி எல்லாம் பேப்பர்ல படிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு பண்றீங்க. Very interesting. Thank you very much. அந்த மாதிரி கேஸ்ல எல்லாம் நீங்க இன்ட்ரஸ்டடா? Of course. அப்போ இனிமே நம்ம அடிக்கடி சந்திக்கலாம். அந்த மாதிரி கேஸ் எங்கிட்ட நிறைய இருக்கு. Okay, by all means. ரவி, நாளைக்கு சாயந்தரம் ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வாயேன். டான்ஸ்ல ஒரு புது ஐட்டம் சேர்த்திருக்கேன். ஹாய், நெடுமங்கலம் சாமி அப்பா. வெயிட், சிரிச்சுங்க பேசுங்க. பெருசு ஒரு சுத்து போயிட்டு வரேன். ஓகே. நாளைக்கு ஈவினிங் நீங்க ஃப்ரீ தானே? ஆமா. ஏ, ஒண்ணு இல்ல, அம்மா வர சொன்னாங்க. அம்மா வர சொன்னா வருவீங்களா? எப்ப வேணாலும் வரலாமே. ஓ, thank you very much. Excuse me sir. I'm sorry. No problem. உங்களுக்கு தான் வேலை இருந்தா நீங்க போங்க. I'm sorry. நான் ஒரு முக்கியமான கேஸ் விஷயமா போணும். See you later. See you. Hello Raja. Hello. Happy New Year. Happy New Year. என் பொண்ணை நீ பார்த்தது இல்லையே. வா இன்ட்ரோ듀ஸ் பண்றேன். இதா என் பொண்ணு. பொண்ணு. ராதா, ரவியோட ஃப்ரெண்ட் ராஜா. Hello. இவர் போலீஸ் ஆபீசர், அவர் வக்கீல். இவர் பிடிப்பாரு, அவர் விடுவிப்பாரு. ரவியும் ராஜாவும் உருவத்துல தான் வேற வேற, உயிர் ஒண்ணுதான். ஆமா, நான் சிகரெட் பிடிச்சா அவன் புக விடுவான். போலீஸ் ஆபீசர்னு சொல்றீங்க, உங்களால திருட்டு அறவே ஒழிக்க முடியாதா? முடியும். ஆனா எல்லாத்தையுமே திறந்து வச்சா திருட வரத்தானே செய்வான். இந்த விஷயத்துல பொது ஜனங்களும் எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணணும். ஒரு காலத்துல உலகத்துல எல்லாத்தையுமே திறந்து வைக்கிற நேரம் வரும் வீடுகளை. அப்ப திருடனும் வரமாட்டான். போலீஸும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படிங்க? இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் சந்திச்சிருக்கீங்களா? ஒரு மாதிரியா பேசிக்கிறீங்க. பாத்திருக்கேன், ஆனா இப்படி முழுசா இல்ல. அரைகுறைய, ஐ மீன் பாதி பாத்திருக்கேன். பாதினா சின்ன குழந்தை இல்லையா? இந்த வயசுல அந்த டிரஸ்ல. ஹாய் மச்சான். டேய், எங்கடா போயிட்ட? அடப்படா, ஸ்விம்மிங் பூல்ல ஒரு அழகான பொண்ணு சும்மா ஜம்முன்னு டைவ் அடிச்சாடா. கை உடைஞ்சு போச்சு. ஏண்டா ஸ்விம்மிங் பூல்ல தண்ணியே இல்லையே? யார் அது? நான் தான் எம்எல்ஏ வசந்தகுமாரி பாட்டி ஸ்ரீவித்யா. பயப்படாதரா, போலீஸ் பாதுகாப்போட வந்திருக்க. இங்க யாரும் உன்னை அசைக்க முடியாது. என் ஃப்ரெண்ட் அனந்த். ஹலோ. ஹலோ. வேலை விட்டு கிடையாது.
டான்ஸ் கிஞ்சு கொஞ்சம் ஆடுவான். ஓ டான்ஸ் தெரியுமா? சும்மா வீட்டோட வச்சிருக்கேன். நான் வச்சுக்கிறேன். எனக்கு டான்ஸ் அசிஸ்டன்ட் ஒருத்தன் தேவை, வச்சுக்கிறேன். சிரிசுங்க, நீங்க பேசுங்க, பெருசு நான் இன்னொரு சுத்து போயிட்டு வர்றேன். அனந்த் வா, நம்ம டான்ஸ் பத்தி பேசுவோம். கம் ஆன், மதர் பெட்டர். பரவாயில்லையே, என் அட்வைஸை கேட்டு நீங்க புடவை எல்லாம் கட்டிட்டீங்க. உங்க அட்வைஸை கேட்டு இல்ல, நான் புடவையும் கட்டுவேன். நாமளும் இருப்பேன் சொல்றீங்களா? கொஞ்சம் டீசென்ட்டா பேச மாட்டீங்களா? டீசென்ட் பீப்பிள் கிட்ட நான் டீசென்ட்டா பேசுவேனே. சரி, உங்களுக்கு பேச்சு பிடிக்கலன்னா நான் போயிடுறேன். போங்க. அட போங்களே. என்ன போங்க போங்கன்னு சொல்லிட்டு நீங்க இங்கேயே நிக்கிறதுக்கு பெண்கள் அகராதியில இருங்க இருங்கன்னு அர்த்தம் எப்படி? ஹே 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 ஹே
ரசிகர்கள் கூட்டம் பஞ்சாப் பாங்கடா இதுதான் அந்த கக்களிக்கோ கேரளா பஞ்சாப் பாங்கடா இது தானாந்தா கக்களிக்கோ கேரளா எது வேண்டும் கேட்டு பாரு இங்கே நான் தான் ராஜா ஏஞ்சி ரோஜா கர்ணம் கூடாதம்மா என் முன்னே ஒன்று நாக்கங்கள்லாம் இங்கே செல்லாதம்மா மயக்கமா நாளை காலையில 10 மணிக்கு ராபர்ட்சன் பிரிட்ஜுக்கு 2 மைல் தள்ளி ரமேஷ் குரூப்புக்கு தங்க வர. தேங்க்யூ.
இன்ஸ்பெக்டர் ராஜா நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிட்டான். அவனால 80 லட்சம் ரூபாய் சரக்கு பிடிபட்டுடுச்சு. நம்ம ஆளுங்க ரெண்டு பேர் வேற செத்து போயிட்டாங்க. நம்ம ரகசியங்கள் அவனுக்கு எப்படி தெரியுதுன்னே புரியல. முதல்ல அதைத்தான் கண்டுபிடிச்சாகணும். எப்படி? ரொம்ப சுலபம். இன்ஸ்பெக்டர் ராஜாவை சந்திக்கிறது யார் யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்புறம் அவங்கள யார் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஹலோ, வணக்கம் மிஸ்டர் ராவி. வணக்கம் மிஸ்ஸ் சந்திரவதனா. நான் சும்மா தான் இருக்கேன். நானும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். நானும் திருப்பி சொல்லிக்கிறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. உள்ள ஐட்டத்தை ரெடி பண்ணிட்டு இருந்தோம். டிஃபன் ஐட்டமா? யோ, இந்த கலைத்தாய்க்கு இப்படி ஒரு பொண்ணா? கேளு எம்எல்ஏ, நல்லா கேளு. அங்க தயாராகிறது கிச்சன் டான்ஸ் டே. கரெக்ட். இந்த பரதநாட்டியத்துல எப்ப பாரு கிருஷ்ணானி பரோ. கிருஷ்ணர் வாச்சது ப்ளூட்டுப்பா. நல்ல சுரல்ல இல்ல பரோ. பரதநாட்டியத்தை கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து இவங்களும் கிருஷ்ணனை வேகமாவா வேகமாவான்னு கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அவர் மெதுவா கூட வந்ததா தெரியல. என்ன மாதிரி ஒரு மாடன் தாட்டு வேண்டாம் சொல்லேண்டா எம்எல்ஏ. அதுக்காக தான் இந்த கிச்சன் டான்ஸ். அப்ப நாங்க ரெண்டு பேரும் போய் மாவு பிசிட்டுங்களா? ப்ளீஸ். நானும் வரணுமா எம்எல்ஏ? நீங்க இல்லாமலாமா? வாங்க. கம்மா. பை. பாத்துக்கமா. வெரி இன்ட்ரஸ்டிங். ஆமா, உங்க அப்பா ஆர்மில தான இருக்காரு? ஆமா, அசெம்பிள்ல மேஜர். எங்க அம்மா கூட சண்டை போட முடியாம எதிரி கூட சண்டை போட போயிட்டாரு. மறந்துட்டேன், உங்க டியர் ஃப்ரெண்ட் ராஜாவை பத்தி இன்னைக்கு ஈவினிங் பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கு. 80 லாக்ஸ் மகள் கோல் பிடிச்சிட்டாராம். இது உனக்கு ஆச்சரியமான நியூஸ், எனக்கு அன்னாட நியூஸ். அவன மாதிரி ஒரு தைரியமான போலீஸ் ஆபீசர் 1000ல ஒருத்தன் இருந்த அபூர்வம். அவர் உத்தியோகத்துல அவர் கிரேட், உங்க உத்தியோகத்துல நீங்க கிரேட். ரெண்டு கிரேட்டுக்கும் தான் அடிக்கடி மோதிக்கும். பின்ன எப்படி நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க? அரசியல்ல புருஷன் ஒரு கட்சி, பொண்டாட்டி வேற கட்சி, ரெண்டு பேரும் சேர்ந்து குழந்தை பெத்துக்கிறது இல்ல. இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்ல என்னைய சேர்த்துக்கிறீங்களா? என்னைக்கு நான் உன்னை முத முதல்ல பார்ட்டில பார்த்தேனோ அன்னைக்கே என் முக்கியமான ஃப்ரெண்டா உன்னையும் சேர்த்துக்கிட்டேன். Thank you very much. Welcome. ஆமா, என்ன நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒன் வே டிராஃபிக்காவே இருக்கு? நான் எத்தனை தடவை உன் வீட்டுக்கு வந்திருக்கேன், நீ ஒரு தடவை கூட என் வீட்டுக்கு வரல. கட்டாயம் வரேன். இன்னொரு கப் காஃபி சாப்பிடுறீங்களா? ஓ நோ தேங்க்ஸ், நான் போறேன். வரேம்மா. ஓகே ரவி. ஹலோ. ஹலோ, குட் ஐ ஸ்பீக் டு மிஸ் ராஜா ப்ளீஸ்? ராஜா தான் பேசுறேன். நான் ராதா பேசுறேன். பேசுங்களேன். உங்களை பத்தி பேப்பர்ல படிச்சேன், ஒரு பெரிய கடத்துல பிடிச்சிட்டீங்கன்னு அமக்களமா எழுதிருக்காங்க. அதான பார்த்தேன். என்னடா ஒரு பணக்கார விட்டு பொண்ணு என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆளுக்கு போன் பண்ணுதேன்னு யோசிச்சேன். ஒருத்தன் பேரு பிரபலமாயி பேப்பர்ல வந்துட்டா போதுமே, இந்த வயசு பொண்ணுங்கள்லாம் நான் முந்தி நீ முந்தின்னு போட்டி போட்டுட்டு போன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நாளைக்கு தோழிகளோட கூடி பேசும்போது எனக்கு அவர் நல்லா தெரியண்டி, நேற்று ராத்திரி கூட போன் பண்ணி என் கூட பேசிட்டு இருந்தாண்டி அப்படின்னு கக்க பிக்கனு பேசிக்கலாம்ல. அதுக்கு தானே நான்சென்ஸ். ஏதோ ஒரு சின்ன மரியாதைக்கு போன் பண்ண நீங்க ரொம்ப பெரிய மனுஷன் நினைச்சிட்டீங்களா? அக்கா போலீஸ் இன்ஸ்பெக்டர், அதுலயும் கல்யாணம் ஆகாத போலீஸ் இன்ஸ்பெக்டர், அதானே உங்களுக்கு ஈர்ப்பு? அகம்பாவ கூடாது மிஸ்டர். ஏதோ ஒரு ரெண்டு வரி உங்களை பத்தி பேப்பர்ல வந்துட்டா நீங்க தான் இந்தியா பூரா பெரிய ஆளோ. இதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேனே. வேற எதுக்கா ஃபோன் பண்ணீங்க சொல்லிடுங்க. மனசு பட 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 படன்னு அடிச்சுக்குது. இந்த பாருமா, நீ எதுக்கா ஃபோன் பண்ணேன்னு எனக்கு தெரியும், எனக்கு அது தெரியுங்கிறது உனக்கும் தெரியும். இது எதுக்கு காதை சுத்தி மூக்க தொடுவானே? மூஞ்சியும் முகர கட்டியும். ஏங்க, இந்த மூஞ்சிக்கு என்ன குறைச்சல், நல்லா தானே இருக்கு. இன்னி காலையில ஷேவ் பண்ணிக்கும் போது கூட நான் பார்த்தேன், சும்மா ஒரு கவர்ச்சியாவே இருக்கு. அதுலயும் இந்த கண்ணு இருக்கே சும்மா கொக்கி போட்டு இழுக்குது. அந்த கொக்கியில மாட்டிக்கிட்டு சரியா ஷேவ் பண்ணிக்காம இன்னைக்கு மூஞ்சிய வெட்டிக்கிட்டேங்க. பத்தி தெரியுது. எங்க எங்க வேணா ஃபயர் இன்ஜின் அனுப்பட்டுமா? இனி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணா நான் ஒரு முட்டாள். இல்லைனாலும் அப்படித்தானுங்களே. போன வைக்கிறேன். வைக்கிறவங்க சொல்லிட்டு வைக்க மாட்டாங்க. நான் வேணா சொல்லிட்டே வைக்கிறேன். வைக்கட்டுமா? டாமி, குட் நைட். அப்ப குட் மார்னிங் சொல்ல நாளைக்கு ஃபோன் பண்ணுவீங்கன்னு அர்த்தமா? ஷட் அப். உங்களை பாக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. எந்த பொண்ணு? தெரியாது சார். ஓ ராதா, சிட் டவுன். வெல்கம் வெல்கம். வாட் எ சர்ப்ரைஸ். சொல்லாம கொள்ளாம வந்திருக்கியே. நான் தான் சொன்னேன் எப்ப வேணாலும் வருவேன்னு. வரணும்னு தோணுச்சு, வந்துட்டேன். தேங்க்யூ. ஆனா இவ்வளவு சீக்கிரம் என் வீட்டுக்கு நீ வருவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன்னை எப்படி உபசரிக்கிறதுன்னு எனக்கு புரியல. சுவாமிநாதன் சார், என்ன சாப்பிடுற ராதா? காஃபி ஆர் கூல் ட்ரிங்க்ஸ்? காஃபி. காஃபி அப்படியே சாப்பிட என்ன இருக்கோ எடுத்துட்டு வா. எஸ் சார்.
அம்மா, அந்த போட்டோல இருக்குறது உங்க ஃப்ரெண்ட் ராஜா தானே? ஆமா, அந்த போட்டோல இருக்கிற மாதிரியே வாழ்க்கையிலயும் நாங்க ரெண்டு பேரும் எப்பவுமே அப்படித்தான். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. ஓ ரமேஷ், எப்படி இருக்கீங்க? மாடு இருக்கே சார், கவலைப்படாதீங்க, நான் எதுக்கு இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். ஓகே. ஓ ஃபேன்டாஸ்டிக், இங்க பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு. தாதா, இந்த பங்களா உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி பங்களாவை நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. இட்ஸ் பியூட்டிஃபுல் சார். நீ போ ராதா. நான் உன் வீட்டுக்கு வந்தப்பெல்லாம் நீ எனக்கு எவ்வளவோ உபச்சாரம் பண்ண, இன்னைக்கு ஒரு நாள் ஆவது உனக்கு சர்வ் பண்ற பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும். தேங்க்யூ. என்ன ஒரு 6 மாசம் ஆகும். மை காட், 6 மாசமா? அவ்வளவு நாளெல்லாம் தாங்க முடியாது. எவ்வளவு சீக்கிரம் இதை நீங்க கட்டி முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கட்டி முடிச்சிடுங்க. பணத்தை பத்தி யோசிக்க வேண்டாம், எவ்வளவு செலவானாலும் சரி. அப்படியானா இதை விட ஒரு அழகான பங்களா இப்பவே ரெடியா இருக்கு. ஓ நோ நோ மிஸ்டர் குமார், எனக்கு இந்த மாதிரி பங்களா தான் வேணும். உலகத்துல இதுதான் ரொம்ப அழகான பங்களா, இதை விட அழகானது வேற எதுவுமே இருக்க முடியாது. அப்படியா, குட். அப்புறம் நீ ஏதாவது ஐட்டம் செட்டப் பண்ணிருக்கியா? நானா? அப்புறம் சொல்றேனே. நான் அப்புறம் கண்டுபிடிச்சா அதை விட அசிங்க மேடம். இல்லடா, நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, சரியா குதிர மாட்டேங்கிறா, குதிர்ந்தது சொல்றேனே. உனக்கு குதிர மாட்டேங்கிறா? இந்த விஷயத்துல தான் நீ பெரிய மன்னன் ஆச்ச. நமக்கு தான் தைரியம் கிடையாது. அது வேணா ஒத்துக்கிறேன், உனக்கு தைரியம் கிடையாது. இதுக்கு தான்டா பழக கூடாதுங்கிறது. பழகின தோஷம். பொண்ணு பேர் என்னன்னு சொல்லு. வெக்க மானம் கெட்டு போய் உனக்கா தரகர் வேலை பண்றேன். கருமம் சொல்ற யார சொல்ற? அப்புறம் சொல்லேண்டா. அடச்சி வைக்கப்படாத, வரசமா இருக்கு. தாமரை உன் கண்கள், சிவப்பு உன் இதழ்கள், மஞ்சள் உன் மேனி. கதிகளை நான் வைக்கவில்லை, காரணம் உன் ராஜா. ஹலோ. நீ போன் பண்ணுவேன்னு எனக்கு தெரியுமே. இந்த பூ பொடலங்காய் எல்லாம் யாரு கொடுத்தேன்னு சொன்னது? பொடலங்காயா? அத நான் கொடுத்தேன் பிள்ளையே, பூ மட்டும் தானே? சரி, எதையோ நான் கொடுத்தனுச்ச சந்தோஷத்துல தானே போன் பண்ணிருக்கேன். நான்சன், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. பிடிக்காதவங்க பூவை திருப்பி அனுப்புவாங்களே தவிர போன் பண்ணி பொடலங்காய பத்தி பேசிட்டு இருக்க மாட்டாங்க. அதென்னது, தாமரை உன் கண்ணு, சிவப்பு உன் வாய், மஞ்சள் உன் மேனி, அப்படி எப்படின்னு அசிங்கமா ஒரு கடுதாசி. அடா 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 அடா, மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு போல் இருக்கு உனக்கு. அதான் கரெக்டா மனப்பாடமா வரி விடாம சொல்ற. என் மனசு கொண்ணும் பிடிக்கல. ராதா, நீ ரொம்ப பொய் சொல்ற. நம்ம ரெண்டு பேரும் மனசுலயும் நிறைய குழப்பங்கள் இருக்கு. அதனால உடனே ஒரு அவசர மீட்டிங் போட்டு நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு பேசியாகணும். வீட்டுக்குள்ள சந்திச்சு பேசிட்டா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காது. அதனால ஜாலியா எங்கேயாவது வெளியே போய் மனசை திறந்து பேசிடுவோமே. நான் ஒண்ணும் அதுக்கு தயாரா இல்ல. இந்த பாரு, இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது நீ மனசை திறந்துதான் ஆகணும். நான் மனசு திறந்துட்டேன், இப்ப என்ன பண்றது சொல்லு. ரொம்ப நேரம் தேவைப்படாது, கொஞ்ச நேரம் பேசினா போதும். நாளைக்கு நான் ஃப்ரீ, நீ எப்படி? நான் ஃப்ரீ இல்ல. நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு கரெக்டா சீ ராக் டிரைவ் இன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடு.
வீணா காத்திருக்காதீங்க, நான் வரமாட்டேன். நீ வர வரமாட்டேன்னா வரமாட்டேன். இப்படி ஒரு பொண்ணு பேசுறதுல இருந்தே கண்டிப்பா வர போறாங்கிறது எனக்கு தெரியுது. வரமாட்டேன்னா போன வச்சிடுங்க. நீ தானே பண்ண, நீயே வை. வச்சிட்டேன். வச்ச மாதிரி தெரியலையே. வாயில என்ன வச்சிட்டு பேசுற, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஓ, என்ன மாதிரி உனக்கும் சூயிங்கம் பழகம் உண்டா? ஹலோ, வெல்கம் வெல்கம். முன்னாடி வந்திருக்கிற விஷயங்களை பாப்போமா. லைம் ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், கோல்ட் ஸ்பாட், என்ன வேணும்? ஒண்ணு வேணா, ஆரஞ்சு ஜூஸ் இல்லாததானே கேப்பேன். கொஞ்சம் டைம் ஆகுமே, பரவாயில்லையா? இல்ல, எனக்கு உடனே வேணும். இப்படி உடனே அப்படி தோலை உரிக்கணும், அப்புறம் கொட்டையெல்லாம் எடுக்கணும், அப்புறம் நல்லா கசக்கி பொழியணும், அப்புறம் வடி கட்டணும், அப்புறம் அதை டம்ளர்ல ஊத்தணும், இவ்வளவு இருக்குல்ல, கொஞ்சம் நேரம் ஆகுமே, பரவாயில்லையா? சரி, எங்க கொஞ்சம் சரி. மின்னல் அடிக்கும் வெண்மை. ஒரு ஆரஞ்சு ஜூஸ். என்னமோ பேசணும்னு சொன்னீங்களே, என்னது? என்னன்னு சீக்கிரம் சொல்லுங்க, நான் உடனே போகணும். அப்படியெல்லாம் நீ உடனே போயிட மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். நீ போய் சொல்றேங்கிறது எனக்கு தெரியும். போய் சொல்றவங்களை இதுக்கு முன்னாடி நான் அரெஸ்ட் பண்ணிருக்கேங்கிறதும் உனக்கு தெரியும். என்ன அரெஸ்ட் பண்ணிடுவீங்களோ? எங்க பண்ணுங்க பாக்கலாம். இப்ப வேணாம், கொஞ்சம் நேரம் பொறுத்துக்கோங்க. ஏன் இப்பவே பண்ணுங்களே? விலங்கு கொண்டு வரல, அதுக்கு பதிலா வேற விலங்கு கொண்டு வந்திருக்கேன். சரி, அதையே வரேங்க. அப்பப்போ தரணும் தரணும் என் தேவைகள். அடிராதா தெரியாதா இளம் போதை, தொடராதா தொடராதா அதன் பாதை, கொடுத்தா நான் எடுத்தா தென்வடியாதா. அப்பப்பா பெரிது பெரிது உன் பெண்பத்தி, அப்பப்போ அறிவேன் அறிவேன் நான் உன் சக்தி. நீதானே நான் போற்றும் சிவலிங்கம், இவள் மேனி சரிபாடி உன்னங்கம். பகலும் நள்ளிரவும் பூஜைகள் தானே. அம்மம்மா சரணம் சரணம் உன் பாதங்கள்,
தேவைகள். அடியேனும்தான் பாலில் அபிஷேகம் நடத்த ஆராதனை செய்ய அம்பாடும் இருக்க அடியேனும்தான் பாலில் அபிஷேகம் நடத்த நீ வாங்க வந்த வரம் என்னவோ நீங்காமல் காட்சி தர வேண்டுமோ நான் பார்க்க வரம் கேட்க அருள் சேர்க்க வாஈஸ்வரி அப்பப்பா பெரிது பெரிது உன் பெண் பக்தி அப்பப்போ அறிவேன் அறிவேன் நான் உன் சக்தி சுத்தி பறப்பான் மேல இருந்து பாக்கும்போது கீழே இருக்கிறதெல்லாம் எப்படி தெரியுது? எறும்பெரும்பா தெரியுது. நீ பறக்கிற உயரத்துக்கு நிஜமாவே எறும்பா இருக்கும். ஹலோ ராதா, ஆச்சரியமா இருக்கே. நீ எங்க இங்க? உங்களை பார்க்கத்தான் வந்தேன். நிஜமாவா? தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். இந்தாங்க மிஸ்டர் ரவி உங்க புது வீட்டு சாவி. இப்ப அந்த பங்களாவை பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன இந்த மாடல அப்படியே பெருசா பிரிண்ட் பண்ணி உங்க பிளாட்ல ஒட்டின மாதிரி இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் குமார். அந்த பங்களாவில் தான் என் புது வாழ்க்கையே ஆரம்பமாக போகுது. Fantastic, fabulous, beautiful, marvelous, splendid. Oh,
எக்ஸ்ட்ராடினரி. தேங்க்யூ. நிறைய குழந்தை குட்டி அடிச்சா எல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிடணும்ல. அப்ப ஆறு பிளான்ல வச்சிருக்கிய, ஒன்னையும் சேர்த்து ஏழு. கவான் கண்டுக்காம செவத்து பக்கம் திருப்பி வச்சுட்டு நீ இங்க கட்டில்ல. சரி, இந்த ஏழையோட வீடு உனக்கு பிடிச்சிருக்க. நீ இவ்வளவு வறுமையில வர்றேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அரைஞ்ச என்ன தெரியுமா பிடிச்சிருக்கான கேக்குற, தாஜ்மஹால் மாதிரி இவ்வளவு பெரிய வீட்டை கட்டிட்டு. யூ ஆர் ரைட், இதுவும் ஒரு காதல் மாளிகை தான். என்னடா கண்ணா வாட்டிட்டியா? இறந்து போன காதலுக்காக ஷாஜஹான் தாஜ்மஹால் கட்டிருக்கான், நான் இருக்கிற காதலுக்காக இதை கட்டிருக்கேன். யாரு அந்த மும்தாஸ்? அவசரப்படாத, ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன்னு இதுவரைக்கும் நான் அவகிட்ட ஓப்பனா சொன்னதே இல்லை. கொஞ்ச நேரம் சஸ்பென்ஸ் குடுத்துட்டு சொல்லணும் இல்ல? அடே வக்கீல், போலீஸ்காரன் கையால அடி வாங்கணும் போல இருக்க சொல்ற. உனக்கே அவளை நல்லா தெரியும். எனக்கு தெரியுமா? யாரா அது? நம்ம ராதா. உன்னால் நம்ப முடியல, என்னாலையும் நம்ப முடியல. கடவுள் புண்ணியத்தில் எனக்கு என்ன குறைச்சல்? நல்ல தொழில், பணம், அந்தஸ்து எல்லாமே இருக்கு. உன்ன மாதிரி ஒரு அருமையான ஃப்ரெண்டும் கிடைச்சிருக்கான். ராஜா, உனக்கே தெரியும் நான் இதுவரைக்கும் என் வாழ்க்கையில தனியாவே இருந்துட்டேன். ராதா ரொம்ப நல்ல பொண்ணு. ராதா, எனக்கு என்னாச்சுன்னு தெரியல, இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு எனக்கு புரியல. ஆனா இப்ப ராதா இல்லாம நான் எப்படி வாழ முடியும்னு என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. வக்கீல் தொழில நான் ஜெயிச்சிட்டாலும் வாழ்க்கையிலையும் நான் ஜெயிக்கணும்னா ராதா தாண்ட எனக்கு மனைவி அமையணும். ராதாவை நான் கல்யாணம் பண்ணிக்க முடியலன்னா என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும். டேய், நாளைக்கு இந்த வீட்டு கிரகப்பிரவேசம், பெரிய பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருக்கேன். அந்த பார்ட்டியில நான் கல்யாணம் பண்ணிக்க போற என் ராதாவை பப்ளிக்கா எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறேன். இத பாரு, டியூட்டி எமர்ஜென்சி அது இதுன்னு நாளைக்கு எங்கேயாவது போயிடாத. கண்டிப்பா அந்த பார்ட்டிக்கு ராதாவோட நீ வர்ற. ஓகே, ஓகே. ஹலோ, நான் ராஜா பேசுறேன். ராதா இருக்காங்களா? இல்ல, யாரோ ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்காங்க. எப்ப திரும்பி வருவாங்க தெரியுங்களா? தெரியல. ரவி சாரு சாயங்காலம் பார்ட்டிக்கு வரணும்னு நேரா வந்து சொல்லிட்டு போனாரு. ஒருவேளை அப்படியே அவங்க அங்க போயிட்டு வந்தாலும் வரலாம். சரி சரி, நான் ஃபோன் பண்ணேன், ஒரு முக்கியமான விஷயமா பேசணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுங்க. சரிங்க. கேஸ் பத்தி எல்லாம் அப்புறம் பேசுவோம் ரமேஷ். ஆல் ரைட், அப்புறம் பேசுவோம். ஆமா, இன்னைக்கு என்ன ரொம்ப ஜாலி மூட்ல இருக்காப்ல இருக்கு? அதெல்லாம் சொல்றேன், பார்ட்டிக்கு நீங்க எல்லாம் அவசியம் வந்துடணும். கண்டிப்பா வர்றோம். ஆனா பார்ட்டி எதுக்குன்னு சொல்லலையே.
ரொம்ப அவசரப்படுறீங்க, சொல்லிடுறேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஓ கங்க்ராட், யார் அந்த அதிர்ஷ்டக்கார பொண்ணு? நீங்க இவ்வளவு ஆர்வமா கேட்கும்போது சொல்லிடுறேன். அடிக்கடி பார்ட்டில எல்லாம் பார்த்திருப்பீங்க. பேரு? மிஸ் ராதா சத்யமூர்த்தி. ஓ அந்த பொண்ண? ஆமா, அதான் பார்ட்டில எல்லாருக்கும் அறிமுகப்படுத்த போறேனே. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வந்துடுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் ரவி. தேங்க் யூ. என்ன ரவி, வாட்சியே பார்த்துட்டு இருக்கீங்க? ரெண்டு விஐபிஸ் வேணும், டைம் ஆச்சு, இன்னும் வரலையான் தான் பார்த்துட்டு இருக்கேன். யார் அவங்க? உங்களுக்கும் தெரிஞ்சவங்க தான், வேற யாரும் இல்ல, ராஜாவும் ராதாவும். அவங்க வராங்களோ இல்லையோ? கண்டிப்பா வந்துருவாங்க. வராமலும் இருக்கலாம் இல்லையா? நெவர் நெவர். அவங்களாவது வராம இருக்கிறதாவது? வரமாட்டாங்க, நான் உறுதியா சொல்றேன். ஏன் அப்படி சொல்றீங்க? தனியா வாங்க, நாங்க சொல்றோம். ராதா வந்தாங்களா? இன்னும் வரல சார். சரி, அவங்க வந்தா இந்த லெட்டர் நான் கொடுத்தேன், அவங்க கிட்ட கொடுத்துறேன் சார். என் ஃப்ரெண்ட பத்தி துரோகியன் இவ்வளவு கீழ்த்தரமா பேசுறீங்களே, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? கீழ்த்தரமான விஷயம்தான், ஆனா அதுதான் உண்மை. நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையதான் சொல்றோம். எங்க வார்த்தையில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனாலும் உங்க கண்ணை நீங்க நம்புவீங்கல்ல? இத பாருங்க. எனக்கு நல்லா தெரியும் இந்த விஷயத்தை உங்களால தாங்கிக்க முடியாதுன்னு. இப்ப கூட அதை நான் மறைச்சிருக்கலாம், ஆனா அது பெரிய தப்பு. பிகாஸ் ஐ ஆம் யுவர் வெல்விஷர். ஏ ராஜா ஏ ராஜா நீங்க பெருசா நம்பிட்டு இருந்தீங்க, ஆனா அவன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டான் பாத்தீங்களா? ராஜா நீயா இப்படி? உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். பாம்புக்கு பால் ஊத்தி வளர்த்த மாதிரி அந்த பாவி பயல நீங்க வளர்த்துட்டீங்க. எந்த பாம்பு பாலூர்த்தி வளர்த்தேனோ அதோட விஷப்பல்ல உடைக்கவும் எனக்கு தெரியும், அதை அடிச்சு கொல்லவும் எனக்கு தெரியும். சார், ராதாம கார லெட்டர் கொடுத்து வச்சிருக்காங்க சார். ஃப்ரம் ராஜா டு மிஸ் ராதா. என் நிலைமை உனக்கு எப்படி எடுத்து சொல்றதுன்னு எனக்கு புரியல. ரவி என்கிட்ட ஒப்படைச்சிருக்கிற அந்த பொறுப்பை நினைச்சா என்னால என்ன நம்ப முடியல. அவன் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கான், அவனோட எதிரியால கூட அவனுக்கு துரோகம் செய்ய முடியாது, அவன் அவ்வளவு நல்லவன். நான் அவனோட ஃப்ரெண்டு, நான் எப்படி? ராதா, அவனுடைய ஆசைகள், கனவுகள், நம்பிக்கை, லட்சியம் எல்லாமே நீதான். ராதா, நான் என் காதலுக்கு வெறும் கற்பூரம் தான் ஏத்துறேன், ஆனா அவன் ஒரு கோவிலே கட்டி வச்சிருக்கான். நான் என் மனசை தான் பறி கொடுத்தேன், ஆனா அவன் உயிரையே கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கான். என்னுடைய அதிர்ஷ்டம் அவனுடைய ஆசையை அழிச்சதுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாது. அப்படிப்பட்ட அதிர்ஷ்டம் எனக்கு வேண்டாம், நிச்சயமா வேண்டாம். உங்க ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா என்ன பத்தி கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? நினைச்சு பாக்குறதா? உன்ன என்னால மறக்கவே முடியல ராதா, அதனால இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாம்னு இருக்கேன். நீங்க இல்லாம நான் மட்டும் எதுக்காக இந்த ஊர்ல இருக்கணும்? நானும் எங்கேயாவது போயிடுறேன். காயம்பட்ட ஒரு மனச காலம் மாத்திடும், முயற்சி பண்ண கொஞ்சம் கொஞ்சமா நீ என்ன மறந்துடலாம். என் மனசு நான் உங்களுக்கு தான் பறி கொடுத்தேன், ஆனா நட்புங்கிற பேரால அத நீங்க வேற யாருக்கும் வேலை பேச முடியாது. குட் பை, நான் போறேன். ராதா, ராதா, ராதா. Thank you.
தாதா வந்திருந்தாளா? இப்பதான் வந்துட்டு போன. நான் சொன்ன விஷயத்த அவகிட்ட சொன்னியா? அதுக்கு அவ என்ன சொன்னா? கல்யாணத்தை பத்தி இன்னும் முடிவு பண்ணல, யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொன்ன. நீ ஒண்ணு கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். ஆமா, உன்ன மாதிரி ஒரு அருமையான ஃப்ரெண்ட் இருக்கும்போது எல்லாம் சரியாயிடும். சரி, நீ அவகிட்ட என்ன சொன்ன? நீ அவளை எந்த அளவுக்கு காதலிக்கிறேங்கிறத அவளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாதுங்கிறத சொன்னேன். உன்ன கல்யாணம் செஞ்சுக்கிறதா அவளுக்கு நல்லதுங்கிறதையும் சொன்னேன். எவ்வளவு நல்லவன், நம்பிக்கையானவன், எவ்வளவு வசதி அந்தஸ்து எல்லாம் உள்ளவங்கிறதையும் சொன்னேன். எல்லாத்தையுமே எடுத்து, நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், எனக்கு துரோகம் பண்ணிட்டியடா. நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல, நான் உன் ஃப்ரெண்டுடா. ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி நீ பேசலையாடா? நன்றி கெட்ட நாயே. ரவி, இதே வார்த்தைய வேற யாராவது சொல்லியிருந்தா உடல உருவி. ப்ளீஸ் கெட் அவுட். போறேண்டா, நான் போறேன். ஆனா உன்ன மாதிரி சந்தர்ப்பம் பார்த்து முதுகுல குத்துறோம் இல்லடா. நான் நேருக்கு நேரா வச்சு சேலஞ்ச் பண்றேன். இனிமே நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, ஜென்ம விரோதிகள். ராஜா, நல்ல ஞாபகம் இருக்கு. சட்டசபை டான்ஸ்க்கு வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரெடி? ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ரெடி மேடம். இப்போ விக்கெல்லாம் கூட காய போட்டிருக்கேன். இது ஆளுங்கட்சி தலை, இது எதிர்கட்சி தலை. இது என்ன மொட்டை? இது மக்கள் தலை. இவங்களை பார்த்து தலையை பிச்சுப்பாங்கல்ல, அப்ப இப்படித்தான் ஆயிடும். ஓஹோ, நீ அப்படி சொல்றியோ, அதுவும் சரிதான். என்னடா டான்ஸ் ஆடவே இல்ல, அதுக்குள்ள செருப்பு பறக்குது. இதுக்குதான் காலையில பத்திரிகையில விளம்பரம் தராதீங்கன்னு. ஏண்டா கஞ்சா, ஒரு செருப்பு மட்டும் போட்ட எப்படி? இன்னொரு செருப்பு உனக்கு ஒத்த கால் தானே? இன்னொன்னு யானை கால, அது சேராது. அதையும் போடுற, நீயே வச்சுக்கோ. ராதா, எங்க பரப்பிட்ட? எனக்கு இந்த ஊர்ல இருக்கிறதுக்கே பிடிக்கலமா. நான் மறுபடியும் டெல்லிக்கே போறேன். என் படிப்புக்கு ஏத்த வேலையை தேடிட்டு அங்கேயே இருந்துடலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வயசுல அப்படி என்ன உனக்கு கவலை? வேணாமா, அது என்னுடைய இருந்துட்டு போட்டோ. வரேன் ராதா. என்னப்பா, என்னாச்சு? வண்டி ரிப்பேர். ஐயோ, சீக்கிரம் சரி பண்ண முடியுமா? முடியாதம்மா, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சப்பா. அதுக்குள்ள நீங்க ஏர்போர்ட்டுக்கு போக முடியாதுமா? உடனே போகணும். வேற ஏதாவது டாக்ஸி கிடைக்குமா பாரு. டாக்ஸி கிடைச்சாலும் நான் உங்களை போக விட மாட்டேனே. நீ என்ன சொல்ற? நீங்க டெல்லிக்கு போக வேணா, இங்கேயே இருந்துருங்கன்னு சொல்றேன். அத சொல்றதுக்கு நீ யாரு? நான் சொல்லாம வேற எவ சொல்ல? அப்படி ஒண்ணு நிர்கதியா நான் விட்டுற மாட்டேன். அன்னைக்கு நீங்க என்னென்ன சொன்னீங்க? அன்னைக்கு என் நிலைமை அப்படி. என்ன நிலைமை? ஒண்ணு வேணாம். நீயும் என்ன வேணாம்னு சொல்லிட்டேன், எனக்கு வேற யார் இருக்க? விரலோடு கோபமா, மீட்டாமல் காதல் ராகம் யாவும் விளைந்திடுமா? கிள்ளாத முல்லையே காற்றோடு கோபமா, இளஞ்சென்றல் தேடும் போது ஊடலாகுமா? வவயம் வீணையே விரலோடு கோபமா. Thank you.
ராத்திரி இடையில் ரகசிய பாஷை பாட வாவாவும் வீணைதான் விரல் நீட்டும் வீணைதான் நீட்டாமல் காதல் ராகம் யாவும் இணைந்திடுமோ சந்தோஷமந்திரம் போது சந்தர்ப்பம் சாதகமாக நாள் பார்ப்பதோ இன்பமும் இன்ப நாடகம் போட சந்தோஷமந்திரம் போது சந்தர்ப்பம் சாதகமாக நாள் பார்ப்பதோ இன்பமும் இன்ப நாடகம் போட பாடலாம் இனியே சுரம் பாடலாம் கேட்காத வாத்திய ஓசைகள் கேட்க இலாசைகள் தீரும் வாவா என் வீணையே விரலோடு கோபமா நீட்டாமல் பாதல் ராகம் யாவும் இணைந்திடுமோ கிள்ளாத முல்லையே காற்றோடு கோபமா இளம் பெண்கள் தீரும் போது பாயின் வீணையில் விரலோடு கோபமா மாவாவும் வீணையில் விரல் மீட்டும் வேலைதான் ராதாவுக்காக நான் கட்டின அந்த வீட்டை இனிமே துறக்கவே மாட்டேன். ஆத்திரத்தை போட்டோ மேல காமிச்சு என்ன பிரயோஜனம்? ரவி, நீங்க ஏமாந்ததுக்கு இப்ப வருத்தப்பட்டு என்ன பலன்? உங்க கனவுகளை சுட்டு பொசுக்கி சாம்பலாக்கிட்டானே அந்த ராஜா, அவனைத்தான் நாம சுட்டு பொசுக்கணும். அது எப்படி முடியும்? மனுஷனால முடியாதே கிடையாது. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. யார் நண்பன் யார் விரோதின்னு புரிஞ்சுக்க தவறிட்டீங்க. நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க. அவன் ஒரே அடியா செத்து போறத நான் விரும்பல. அவனை அணு அணுவா துடிக்க வைக்கணும். இந்த விஷயத்துல நாங்க உங்களுக்கு ஒத்துழைக்கணும். அதே மாதிரி எங்க விஷயத்துல நீங்களும் எங்களுக்கு ஒத்துழைக்கணும். நாம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா அந்த ராஜாவுக்கு இந்த உலகத்திலேயே இடம் கிடையாது. இந்த நிமிஷத்திலேருந்து நாம ரெண்டு பேரும் ஒண்ணு. உங்களுக்கு எவன் எதிரியோ அவன் எங்களுக்கு எதிரி. ஓகே. Thank you.
எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கானே, சாரி இருந்தானே, ரவி ரவின்னு, அவனோட விளையாட்டா இருக்குமோன்னு நினைக்கிறேன். எதுக்கு இப்படி எல்லாம் ரிஸ்க் எடுக்கறீங்க? நீங்க வேலையை ராஜினாமா பண்ணிடுங்க ப்ளீஸ். என்னாச்சு? குத்து வழக்கு குத்திருச்சு. எப்ப பார்த்தாலும் வில்லனுக்கே தான் அடிபடுமா? ஒன்னு ரெண்டு அடி ஹீரோவுக்கும் படாத. சரி, என்ன சொன்ன? வேலையை ராஜினாமா பண்றதா? அடுத்து ஒண்ணு, பேப்பர் படிக்கல? பிளாட்பாரத்துல சிவனேன்னு படுத்திருந்தவன் மேல லாரி ஏறி கைலாசம் போயிட்டான். இப்படி இல்லைன்னா அப்படி ஒண்ணு நடக்கதான் செய்யும். லைஃப்ல எப்பவுமே ஒரு ரிஸ்க் இருந்தா தான் ஜாலியா இருக்கும். இல்ல பார், இதான் ரிஸ்க். சுத்தி கிளாஸ் பீஸ வச்சுட்டு சுத்தினால பரவாயில்ல, லவ் பண்ற பார். ஒரு காதே பயிர் எரிஞ்சிருமே. ஹலோ, நான் டோனி பேசுறேன். ஆ சொல்லுங்க. வர 16ஆம் தேதி காலையில 9 மணிக்கு வழக்கமான படகுத்துறையில ரமேஷோட ஆளுங்க தங்க கிடத்துறாங்க. கடத்தல் பிடிக்க போன ராஜா படக நிறைய மீனை பார்த்து ஏமாந்திருப்பான். ஏ மிஸ்டர் ரவி, உங்களுக்கு எப்படி இந்த ஐடியா தோணுச்சு? நான் கிரிமினல் லாயர் இல்லையா? சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை கண்டுபிடிக்கிற மாதிரி போலீஸோட திட்டத்திலையும் ஓட்டை கண்டுபிடிச்சேன். இன்ன இடத்துக்கு தான் தங்கம் வரப்போகுதுன்னு உங்க கேங்கில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். அவங்களில் யாராவது ஒருத்தர் இந்த விஷயத்தை இன்ஃபார்மருக்கு சொல்லிடுவாங்க. இன்ஃபார்மர் மூலமா இந்த தகவல் போலீஸுக்கு போயிடும். அதனால எல்லாரையும் ஏமாத்துறதுக்கு நீங்க திட்டம் போட்ட இடத்துக்கு தங்கம் எத்தனை படகு வரவிடாம வேற ஒரு இடத்துக்கு வர வச்சிட்டேன். திட்டம் போட்ட படகுத்துறைக்கு மீன் மட்டும்தான் வந்தது. ஓஹோ, வெல் டன் ரவி. தேங்க்யூ வெரி மச். என்ன மிஸ் ரவி, இப்படி ஒதுப்புறமா பார்ல வந்து உட்காந்துட்டீங்க? ஹாலுக்கு வாங்க, எல்லாரோடய மிங்கிள் பண்ணிங்க. கமான், லெட்ஸ் என்ஜாய். இதோ வந்துடுறோம் ப்ளீஸ். கமான் 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 கல்பிட். ஹாய் ராஜா, ப்ளீஸ் கம். இது வந்துட்டேன். Listen to me. இன்னைக்கு இந்த ஹோட்டலோட முதல் ஆண்டு நிறைவு விழா. இந்த மாதிரி விழாக்கள்ல தான் நண்பர்கள் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து கலகலப்பா பேசி சந்தோஷமா இருக்க முடியும். இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல தான் அவங்கவங்க தங்களுடைய மனசை திறந்து கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடியும். மிஸ்டர் ராஜா, எல்லா நண்பர்கள் சார்பாகவும் நான் உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த விழா சிறப்பா அமைறதுக்கு நீங்க அவசியம் ஒரு பாட்டு பாடுங்க. என்ன யோசிக்கிறீங்க மிஸ்டர் ராஜா? ப்ளீஸ். பாடுற மூடு இல்லைன்னாலும் இன்னைக்கு நான் கண்டிப்பா பாடித்தான். ஆ
கதை இது. ஒரு நண்பனின் கதை இது. நண்பனா பகைவனா பாடினா புரியலாம் நான் பாடவோ. ஒரு நண்பனின் கதை இது. கண்ணாடி முன்னால் நின்று பார்த்தாலுமே என் விழி காண்பது அவன் முகம் என்று வாழ்ந்த ஒரு நண்பனின் கதை இது. என்ன எக்ஸ்பிரஷன், ஃபேன்டாஸ்டிக். எவ்வளவு ஆழமான கருத்து. ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த பாட்டு பாடின உயர்ந்த நண்பரை பத்தியும் அவர் செய்த சில நல்ல காரியங்களை பத்தியும் வெளிப்படையா உங்க எல்லாரும் மத்தியிலும் எடுத்து சொல்ல வேண்டியது என் கடமைன்னு நான் நினைக்கிறேன். இவர் ஒரு நண்பனின் கதை இதுன்னு ஆரம்பிச்சு அந்த நண்பன் துரோகியா மாறிட்டான்னு ரொம்ப அழகா பாடி முடிச்சார். அந்த துரோகி வேற யாரும் இல்ல, நான் தான். அந்த நன்றி கெட்ட நண்பன் நான் தான். எஸ், இட்ஸ் மீ, இட்ஸ் மீ, இட்ஸ் மீ. இவனை பெத்தவங்க போனதுக்கு அப்புறம் என்ன பெத்தவங்க தான் இவனை தத்தெடுத்து வளர்த்தாங்க. எங்க வீட்டு சோத்துல தான் இந்த உடம்பே வளர்ந்துருக்கு. நான் நன்றி கெட்டவன் தான். இவனை என் சொந்த சகோதரன் மாதிரி என் இதயத்துல வச்சு வளர்த்தனே. அப்படிப்பட்டனா? நன்றி கெட்டவன் தான். ஆனா இவன் ரொம்ப நன்றி உள்ளவன். என் நம்பிக்கைக்கு துரோகம் பண்ணி என்னை அவமானப்படுத்தினானே. இவன் நன்றி உள்ளவன் தான்.
இந்த நன்றி உள்ளவன் தான் ஒரு தேர்ட் ரேட் பொண்ணுக்காக என் முதுகுல குத்திட்டான். ரொம்ப பேசிட்ட இவ்வளவு நேரம் நீ பேசினதே எல்லாம் நான் ரொம்ப பொறுமையா கேட்டேன். அதுக்கு காரணம் இந்த நிமிஷம் வரைக்கும் உன்னை என் ஃப்ரெண்டா நான் மதிக்கிறது தான். இன்னும் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை இந்த மாதிரி நீ பேசின என்ன நடக்கும் எனக்கு? என்ன என்ன நடக்கும்? 10 பைசா புறாத ஒரு பொண்ணு பத்து பேசு. பரோடால நடத்த போற நம்ம கள்ளக்கடத்தல் டான்ஸுக்கு எல்லா டான்சர்ஸும் வராங்கல்ல? சந்திரவதனா மட்டும் வரல. வாட் மேன், நான் தானே சந்திரவதனா? நான் சொல்றது குமாரி சந்திரவதனா. ஓ, குமாரியா? அவளுக்கு என்ன? அவளுக்கு அன்னைக்கு தேதி மெட்ராஸ்ல குச்சிப்புடி டான்ஸ் இருக்கான். இந்த கல்பனா வேற வரமாட்டேன்னுட்டா. ஏன் மேடம்? அவ யாரோ ஒரு கள்ளக்கடத்தக்காரன்னு வச்சிருக்காளாம், கள்ளக்கடத்தல் டான்ஸ் ஆட மாட்டேன்னுட்டா. ஐயோ, அப்ப சட்டசபை டான்ஸ் சாரதா வரமாட்டா? ஏன் அவள யாரோ? ஓ சிச்சி, அப்போ மந்திரி சபைன்னு ஒரு ஐட்டம் வச்சோம்னா ஒரு ஐட்டமும் தராது. பெரிய இடத்து சமாச்சாரம் எல்லாம் நமக்கு எதுக்குடா? மேடம், யாரோ பார்த்து யாரோ வராங்க, கொஞ்சம் பிஸி ஆகும். புதுமை நாட்டியம் அந்த நிர்வாகி, தலைவி, கம்போசர் எல்லாம் நான் தான். இவன் இந்த டான்ஸ் எல்லாம் செட்டப் பண்றது நான் தான், மூலமே நான் தான். இல்ல இல்ல, டான்ஸுக்கு ஐடியா மட்டும் கொடுப்பான் என்னுடைய அசிஸ்டன்ட். நாங்க பூனா பேனா நண்பர்கள் சங்கத்திலிருந்து வர்றோம், உங்க ப்ரோக்ராம் ஒண்ணு வேணும். பூனால இருந்து நேரம் இங்கதான் வரீங்களா? ரொம்ப ஈஸிங்க, பரோடா போற வழியில பூனாக்கு போயிட்டா சரியாயிடுது. ஓகே ஓகே, அதை நான் டிசைட் பண்றேன். நீ முதல்ல போய் காஃபி கொண்டு வா. சமயக்காரன் லீவு. கூல் ட்ரிங்க் ஆதே எடுத்து வாப்பா. வேலைக்காரி ஒரு 3 நாளைக்கு வரமாட்டாளா? என்ன நீ, ஐஸ் வாட்டர் கூட இல்லையா? வாட்ச்மேன் எங்க? அவனுக்கு குளிர் ஜுரம், ஐஸ் எல்லாம் தொட மாட்டான். அப்ப வீட்ல யாருமே இல்லையா? தலைவி தொண்டன தவிர வேற யாரும் இல்ல. சே, நீங்க புக் பண்ண வந்திருக்கீங்க, உங்களுக்கு நான் எதுவுமே கொடுக்க முடியல. பரவாயில்லைங்க, நாங்க தரோம். அட்வான்ஸா? அட்வான்ஸ் தாங்க, மொத்தமாவே தரோம். அப்படியா? மொத்தமா தரங்களா? தாங்க தரேன்டா. அடுத்த காரங்களை காட்டி குடுக்கற மாதிரி மேடையில நாடகம் ஆடுறீங்க. எனக்கும் இந்த நாட்டியமன்றத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்க. சந்திரவதனாங்கிறதே இவன் தான். சந்திரவதனான்னு புனை பேர் வச்சிருக்கான். அப்படின்னா நீங்க? நானும் உங்களை மாதிரியே பூனா பேனா நண்பர்கள் சங்கத்துல ஒரு மெம்பர் தான். ப்ரோக்ராம் புக் பண்ண தான் வந்திருக்கேன். நம்ம ஆளு? நான் உங்க ஆளு தான். அப்படியா? அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் வேற நடத்தலாம். கடத்தல் எவ்வளவு புனிதமான சொல்லு. அதை கிண்டல் பண்ணி இந்தியாவுக்குள்ள எங்கேயாவது டான்ஸ் ஆடின உன் கைய மட்டும் இல்லடா, காதைய வெட்டி விடுவேன். நீங்க போங்க, நான் பின்னாடியே வர்றேன். நீங்க போங்க, போங்க. சாரிடா எம்எல்ஏ. நான் எம்எல்ஏ, ஆனா கட்சி மாறுறது நீங்க மேடம். மன்னிச்சுக்கடா, அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேற வழியே தெரியல. நீ பயப்படாத, நான் போலீஸுக்கு போன் பண்ணிடுறேன். நீங்க ஒண்ணு செய்வானா, என் ஃப்ரெண்ட் ராஜாவே போலீஸ்ல தான் இருக்கா, இனிமே பந்தோபஸ்தா போய் அவனோடய தங்கிடுறேன். ஐயோ, நீ போறேங்கிறியா? நீ போயிட்டா நான் பரோடால என்னடா பண்ணுவேன்? பரோடாவுக்கு இந்த பூனா பசங்களை கூட்டிட்டு போங்க. நடத்த கட்டு போக கூடாதுன்னு ராஜா இங்கே சேர்த்து வச்சா என் நடையை கெடுத்து விட்டானுங்களே. மேடம், என் கலையார்வத்தை வளர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன, அடுத்த வாரம் எனக்கு அரங்கேற்றம் பண்ணி விடுறேன் நீங்க? அது இல்லாம இருந்து அரங்கேற்றத்தை முடிச்சுட்டே போடா. எம்எல்ஏ, ஐயோ என்ன, இவனும் போயிட்டா. மிஸ்டர் டோனி, இவன் ஹைஸ்கூல்ல என் கூட படிச்சான், பேர் அனந்து, இப்ப என் கூட தான் இருக்கான். ஹலோ, ஐ அம் சாரி மிஸ்டர் ராஜா, போன தடவை நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் ராங்கா போயிடுச்சு. இட்ஸ் ஆல் ரைட். அதனால என்ன, நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம்னு தான் வந்தேன். என்ன மிஸ்டர் ராஜா? நான் வேற ஸ்டேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போறேன். ஓ, அப்படியா? ஆமா, அதனால எனக்கு பதிலாக வரப்போற அடுத்த இன்ஸ்பெக்டருக்கு நீங்க தொடர்ந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு சேர வேண்டிய கமிஷன் வந்து சேர்ந்துடும், அதை பத்தி கவலைப்படாதீங்க. மிஸ்டர் ராஜா, பணத்துக்காக மத்தவங்களை காட்டி கொடுத்து கமிஷன் வாங்குற புரோக்கர் நீங்க என்ன நினைச்சிட்டீங்களா? அப்படி நினைச்சிருந்தா அதை மாத்திங்க மிஸ்டர் ராஜா. ஓகே மிஸ்டர் ராஜா, இது நாள் வரைக்கும் என் மனசுல மறைச்சு வச்சிருந்த ஒரு சோக கதையை உங்ககிட்ட நான் சொல்ல போறேன். நானும் ஒரு காலத்துல உங்களை போல ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்தவன். மனைவி மகளோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்திட்டு இருந்தேன். கார் வார் செக் போஸ்ட்ல தான் எனக்கு டியூட்டி. ஒரு நாள் உக்கார்,
நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? உன் பேர் டோனி தானே? இன்ஸ்பெக்டர் டோனி. கார்வார் செக் போஸ்ட்ல தானே வேலை பார்க்கறேன். ஆமா. நான் சொல்றத கவனமா கேளு. இந்த மாசம் 18ஆம் தேதி BMR 2432 நம்பர் உள்ள வேன் உன் செக் போஸ்ட் வழியா வரும். அதை நீ செக் பண்ணாம அனுப்பணும். அப்படி நீ செஞ்சினா வாழ்நாள் பூரா நீ காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு சம்பாதிக்க முடியாத ஒரு பெரிய தொகை உனக்கு அன்பளிப்பா கிடைக்கும். இதுக்கு பேரு அன்பளிப்பு இல்ல, லஞ்சம். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுன்னா அந்த நிமிஷத்துக்கு அப்புறம் நான் காக்கி சட்டையை போட மாட்டேன். இப்படி வீராவேசம் பேசினவங்க யாரும் இது வரைக்கும் அப்படி நடந்துகிட்டது இல்ல. மறுபடியும் உன்னை எச்சரிக்கிறேன், நான் சொன்னபடி நீ செய்யணும். இல்லனா இல்லனா உனக்கு ஒரு அழகான மனைவி இருக்கா, அருமையான மகளும் இருக்கா. நல்லா ஞாபகம் வச்சுக்க, வேன் நம்பர் BMR 2432. என் மனைவி இறந்ததும் என் மக தன் ரெண்டு கால்களை இழந்ததும் தெரிய வந்தது. என்ன பழி வாங்கின மறுபடியும் திருப்பி பழி வாங்கணும் முடிவு கட்டினேன். இதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சுக்கிட்டு தான் என் மகளை போல உள்ள மற்ற குழந்தைகள் இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்துக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சேன். ஆனா இன்னைக்கு என் மக ஒரு மூலையில முடங்கி கிடக்கிறத பார்க்கும் போது என்னும் போது இருக்கு. டோனி, சாரி. உங்க மனவேதனை எனக்கு புரியுது. உங்க எதிரிகள் எனக்கு எதிரிகள். அந்த கூட்டத்தையே அடியோட ஒழிக்கத்தான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ராஜா, ராஜா, உங்களுக்கு நான் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன். நாளைக்கு சிட்டி பூரா ஹர்த்தால இருக்கிறதுனால ரமேஷ் குரூப் தங்க கடத்த போறாங்க. யாரையுமே காணோம். பிரதர், இவன் என் ஃப்ரெண்டு, ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்கான். அதனால மோட்டர் சைக்கிள்ல வச்சு கொண்டு போற நிலைமையில கூட வேண. கொஞ்சம் தயவு பண்ணி இந்த வண்டியில ஆஸ்பத்திரி வரல. சார், மீறி வண்டி எடுத்தா யூனியன்காரங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இதனால பொது ஜனங்களுக்கு எவ்வளவு தொந்தரவு பாத்தீங்களா? கொஞ்சம் தயவு பண்ணுங்க ப்ளீஸ். தைரியம் இருந்தா நீங்களே வண்டி எடுத்து போங்க. இந்தாங்க சார் சாவி. ராஜா,
ராஜா. கொஞ்சம் பொறுத்துக்கடா, இதோ ஆஸ்பத்திரி வந்துருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் சேர்ந்துடலாம். நடந்து கூட போயிடலாம். என்ன அர்த்தம் தெரியல, இன்னைக்கு நீ வண்டி எடுத்துக்கிட்டு இருக்க அந்த ராஜா சரியான யமகாதக பயலா இருக்கானே. ஒரு வருஷத்துக்குள்ள 1 கோடி ரூபாய் தங்கம் பிடிபட்டு இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி? அவனை என்ன செய்யறதுனே தெரியலையே. சே 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 சே, அவனை எத்தனை நாளைக்கு தான் விட்டு வைக்கிறது? ஆல் ரைட், இன்னைக்கு ராத்திரி அவனை எப்படியும் தீர்த்துக்கிட்டே ஆகணும். டன். ரமேஷ் சம்பந்தப்பட்ட சில டிரைவர்கள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நீங்க பாக்குறீங்களா? இவங்க எல்லாம் நேற்று ராத்திரி எங்க இருந்தாங்கன்னு கேட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கி வச்சுங்க. லாக்அப்ல வைங்க, அப்புறம் விசாரிக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஐ அம் ரவி, இவங்களோட வக்கீல். அண்ட் This is my visiting card. இவங்க சார்பா நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். அது மட்டும் இல்ல, இப்போ நான் இவங்களை ஜாமீன்ல கூட்டிட்டு போந்திருக்கேன். இதோ இருக்கு மேஜிஸ்ட்ரேட்டோட பெயில் ஆர்டர் சார். வாங்க மிஸ் ராஜா, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஏன் அவசரமா வர சொல்லி ஃபோன் பண்ணீங்க? ஜஸ்ட் a minute. கேத்ரின், மிஸ் கேத்ரின், இன்ஸ்பெக்டர் ராஜா. இவங்களை நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன். ஏமா, வயசான உன்னோட அம்மாவும் கண்ணு தெரியாத உன்னோட தங்கச்சியும் சௌக்கியமா இருக்காங்க. என்ன ஒண்ணு பேச மாட்டேங்கிற, தலையில துப்பாக்கி வச்சாதான் இதெல்லாம் சொல்லுவீங்க. மிஸ் ராஜா, நீங்க இவளை பத்தி தப்பா நினைக்காதீங்க. கேத்ரின் ரமேஷ் குரூப்போட ஆள் இல்ல, போலீஸ் தரப்பு இன்ஃபார்மர். இவ மூலமா தான் நான் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்கற உண்மையில ரமேஷுக்கு எப்படி சந்தேகம் ஏற்படாம இருக்கு? என்ன மட்டும் குறிப்பா சந்தேகப்பட இடம் இல்ல. எங்க கேங்க்ல உள்ள மத்த எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியங்களை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இப்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கேன். அதை வச்சு நீங்க ரமேஷ் அரெஸ்ட் பண்ணிடலாம். என்னது? இந்த ஆளு பேரு தான் அசோக். ரமேஷோட ரகசிய பயல்கள்லாம் இந்த ஆள் கஸ்டடியில தான் இருக்கு. போலீஸோட கண் பார்வையில இருந்து தப்பிக்கிறதுக்காக இவன் ஒரு சாதாரண ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கான். அட்ரஸ் பின்னால. வாங்க. சிங்கிள் 40 double 70. நீங்க சிங்கிளா டபுளா? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன், முதல்ல கொஞ்சம் தமாஷா பேசுவோமா? தமாஷா பேசுறதா?
இது பிசினஸ் பண்ற இடங்க. அதுவும் பண்ணுவோம். இவர் யார் சொல்லுங்க? என்ன இவரை தெரியாதுங்களா? பிறந்த குழந்தைக்கு கூட தெரியுவ. இவர் நடிகர் திலகம் சிவாஜி. இது அதெல்லாம் சிலுக்கு என்னங்க? இது கூட தெரியாது அவங்களுக்கு. நீங்க எந்த ஊரு? இந்த ஊர் தான். இது சூப்பர் ஸ்டார் ஸ்டைல் மன்னன் ரஜினி. இப்படி மூடிக்கிட்டு இதுக்கு மேல பார்த்தா அசப்பல என்ன மாதிரியே இல்ல. இவர் யார் சொல்லுங்க? இவரை நான் பார்த்ததே இல்லைங்க. நீங்க யாரு? போலீஸ். இப்ப சொல்லுங்க இவர் யார் தெரியுமா? அதான் பார்த்ததே இல்லைங்க. இவரை நான் பார்த்ததே இல்லைங்க. அப்படியா? சரி அப்ப ஞாபகப்படுத்தி வைங்க, நாளைக்கு வரேன். சரி. சிங்கிள் எவ்வளவு, டபுள் எவ்வளவு? குழப்பத்துல எல்லாமே மறந்து போச்சுங்க. அதையும் ஞாபகப்படுத்தி வைங்க, நாளைக்கு வரேன். வராதீங்க, வாங்க வாங்க. அப்பா அப்பா சூடா ஏதாவது இருந்தா கொடுங்க. மேனேஜர் பேசாதீங்க. சார் ஒரு போலீஸ் சிஐடி உங்க போட்டோட எங்கிட்ட என்கொயரிக்கு வந்தான். நான் உங்களை தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு வரேன்ட்டு போயிருக்கான். நீங்க இன்னைக்கே தப்பிச்சு போடுங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லது, எனக்கு நல்லது, இந்த ஹோட்டலுக்கு நல்லது. ஐயோ பயத்துல எனக்கு ஒண்ணுமே ஓடலையே. ஆமா ஒரு சிங்கிள் ஒரு டபுள் என்ன ரேட் சொன்னீங்க? அவனால சொல்லவே முடியாது. சொல்லு மேம். எனக்கு தெரியாது சார், உங்க கூட யாரெல்லாம் தொடர்பு வச்சிருக்காங்க. மரியாதையா சொல்லு. அப்படி எதுவுமே கிடையாது சார். ஓகே சொல். எனக்கு தெரியாது. நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருந்தாலும் இந்த இடத்துல நீ தப்பிக்க முடியாது. சொல். சரியாது சொல்ற வரைக்கும் ஒண்ணு விட மாட்டேன். சரியாது சொல்லு. சரியா சார். சுமர் உனக்கு எனக்கு வர்ற கோடு குரல் நடிச்சு கொண்டு வராங்க சொல்றா. சரியா சார். சரியாது சொல்லு. சரியாது சொல்லு. சரியாது உயிர் மேலா தெரிந்தா சொல்லு. தெரியாது சொல்லு. தெரியாது தெரியாது தெரியாது. கமிஷனர் ஆபீஸ்ல உங்களுக்கு போன் வந்து தெரியாது. லாக்அப்ல போட்டுருங்க. வந்து விசாரிக்க. எஸ் சார். Thank you.
தண்ணி. அவர் கொஞ்சம் தண்ணி குடியா. உள்ள தள்ளி போட்டு. எஸ் சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல குறவளை உடஞ்சு கைதி செத்ததா புருவாயிருக்கு சார். நான் அசோக் கொன்னிருப்பேன் நீங்க நினைக்கிறீங்க. அவன் உயிரோட இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியங்கிறது உங்களுக்கும் தெரியும். ப்ரூஃப் பேசுதே ராஜா. சோ யூ ஆர் சஸ்பெண்டட் அண்ட் யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். என்னால நம்பவே முடியல ராஜா. யார் நம்பினால் நம்மளேன்னா உனக்கு தெரியும். நான் நிரபராதி. சட்டத்துக்கு எப்பவுமே உண்மை தெரியாது. தெய்வத்துக்கு தத்தை. நீங்க பெரிய கிரிமினல் லாயர்னே ஊருக்கே தெரியும். நீங்க தான் மனசு வச்சு எப்படியாவது ராஜாவை காப்பாத்தணும். என்ன மன்னிச்சிருங்கம்மா, இது ரொம்ப ஹோப்லெஸ் கேஸ். நீங்க அப்படி சொல்ல கூடாது சார். ராஜா ரொம்ப தங்கமான புள்ளை. நிச்சயமா இந்த கொலை அந்த பையன் செஞ்சிருக்கவே மாட்டான். ஐ அம் சாரி, இல்ல நான் ஒன்னும் செய்ய முடியாது. நீங்க வேற வக்கீல் வேணா பாத்துங்க. லீடிங் கிரிமினல் லாயர் மிஸ்டர் ரவி கூட இந்த கேஸ் எடுத்துக்க மாட்டார். என்ன ட்ரை பண்ணி பாருங்களேன். சார், somebody has come to see you sir. Who is it? Miss Radha sir. Miss Radha. வரசல். Yes sir. Please come in. வெல்கம் ராதா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம்ல. Come on, sit down. What would you like to have? Nothing. திடீர்னு இந்த ஏழையோட ஞாபகம் உனக்கு வந்ததே ஆச்சரியமா இருக்கு. ஒரு பெரிய உதவிக்காக நான் உங்களை தேடி வந்திருக்கேன் ரவி. அந்த உரிமை நீ இழந்து ரொம்ப நாள் ஆச்சு ராதா. ரவி, பழசெல்லாம் மறந்துருங்க. பழசெல்லாம் மறந்துட சொல்றியா? என் வாழ்க்கையில எனக்கு மிஞ்சிருக்கிறதே பழைய நினைவுகள் தான். அதே மறந்துட சொல்றியா? நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் ஃப்ரெண்ட் எனக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டானே, அதே மறக்க சொல்றியா? ஓ மேல பைத்தியமா இருந்த என்னை விட்டுட்டு அவன் கூட போயிட்டியே, அதே மறக்க சொல்றியா? Come on, tell me, என்ன மறக்க சொல்ற? பழுதெல்லாம் மறக்கிறதுக்கு நான் மகாத்மா இல்ல, மனுஷ மனுஷ. உங்கடைய ஃப்ரெண்ட் ராஜாவோட உயிர் ஆபத்துல இருக்கு. அவர் கொலை செஞ்சாருன்னு கேஸ் போட்டிருக்காங்க. தெரியும். இந்த கேஸ்ல ராஜா நிரபராதியா வெளியே வரணும்னா உங்களை தவிர வேற யாரும் வாதாட முடியாது. கேஸ்ல ஜெயிக்க முடியாது ரவி. எனக்கு தெரியும், அவங்க ஒரு நிரபராதி. அதுவும் எனக்கு தெரியும், ஒரே ஒரு பாயிண்ட் பிடிச்சனா ராஜாவை இப்படிங்கிறதுக்குள்ள வெளியே கொண்டாந்துருவேன். ஐ அம் ஷூர் ஆஃப் இட். ஒரு சின்ன எறும்பு கூட ராஜா கொல்ல மாட்டான். அவ்வளவு உயர்ந்தவன். ஆனா அவன் உயிர் சிநேகிதன் என்ன துடிக்க வச்சிட்டான் பாரு. அந்த இடத்துல அவன் ரொம்ப தாழ்ந்துட்டான் ரவி. ராஜா மேல எந்த தப்பும் இல்ல. அப்படி அவர் ஏதாவது தவறா நடந்திருந்தா அதுக்கு காரணம் நான் தான். யாரு தப்பு பண்ணா நான் குற்றம் சொல்ல தயாரா இல்ல. இப்ப நான் வியாபாரம் பேசுறேன். அன்னைக்கு விலை மதிக்க முடியாத என் அன்பு பாசம் காதல் எல்லாத்தையும் உதற தள்ளிட்டு இப்ப நீ என் மூளைக்கு விலை பேச வந்திருக்க. உனக்கு ராஜா வேணும்,
அப்படின்னு எனக்கு நீ வேணும். ரவி, ராஜா வேலைக்கு நீ விரும்பல, அதே சமயம் அவங்கிட்ட தோத்து போறதுக்கு நானும் விரும்பல. ஆனா இந்த ரெண்டுமே சாத்தியம்தான். இந்த கேஸ நான் ஜெயிச்சு கொடுத்தா எனக்கு என்ன தருவேன்? என்ன வேணாலும் தரேன். சபாஷ், என்ன வேணாலும் தருவேல்ல. இந்த வாக்க நீ மீறக்கூடாது. ராதா, உனக்காக நான் ஒரு பெரிய தாஜ்மஹாலிய கட்டினேன். நீ உன் மனசுல என்ன கற்பனை பண்ணியோ அதே மாதிரி ஒரு காதல் மாளிகை எடுப்பினேன். அந்த பங்களாவோட கிரக பிரவேசத்தன்னைக்கு நீதான் என் மனைவன் எல்லாருக்கும் உன்னை அறிமுகப்படுத்தலாம்னு ஆசைப்பட்டேன். நீ வந்துதான் அங்க குத்து வழக்கு ஏத்தணும், நம்ம ரெண்டு பேரும் கணவன் மனைவியா குடும்பம் நடத்தணும். ஓ, என்னென்னமோ கற்பனை பண்ண. அந்த பார்ட்டிக்கு நீ வராம என்ன ஏமாத்துட்ட. அந்த பங்களா முழுக்க தீபம் எரிஞ்சாலும் என் மனசு அன்னைக்கு இருண்டு போச்சு. ஒரு பெரிய இன்ப வாசல் திறக்க போதுன்னு ஆசைப்பட்டேன். நீ வரல, அந்த ஆசை நிறைவேறல. அன்னைக்கு பூட்டின அந்த பங்களாவை நான் இன்னும் திறக்கவே இல்லை. இந்த கேஸ நான் ஜெயிச்சு கொடுக்கறேன். ராஜா விடுதலைன்னு கோர்ட்ல தீர்ப்பு சொல்ற அன்னைக்கு அந்த பங்களாவை நான் மறுபடியும் திறக்க போறேன். அங்க என் பெட்ரூம்ல வேலை கேறியணும். அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி நீ என் கூட என் மனைவியா இருக்கணும். அந்த ஒரு நாள் ராத்திரி நீ என் கூட என் மனைவியா இருக்கிற ராதா, அதுதான் நீ எனக்கு தர வேண்டிய ஃபீஸ். இதுக்கு சம்மதிக்கிறதும் சம்மதிக்காம இருக்கிறதும் உன் விருப்பத்தை பொறுத்தது. நீ ரொம்ப கீழே இறங்கிட்ட ரவி. நான் ராஜாவை காதலிக்கிறேன், அதனாலதானே என் மேல உனக்கு இவ்வளவு விருப்பு. என் ராஜாவை காப்பாத்துறதுக்காக நான் எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். என்ன, அவரை நான் அந்த அளவுக்கு நேசிக்கிறேன். எஸ், கம் ஆன் ப்ரொசீட். எஸ், ப்ரொசீட். மிஸ்டர் திலக், அசோக இன்ஸ்பெக்டர் ராஜா விசாரிக்கும் பொழுது அங்க என்ன நடந்தது? அந்த நேரத்துல இன்ஸ்பெக்டர் ராஜாவுக்கு கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து ஒரு போன் கால் வந்தது. அதை சொல்றதுக்காக அவர்கிட்ட போனேன். அந்த ரூமுக்கு போகும்போது இன்ஸ்பெக்டர் ராஜா அசோக காலரை புடிச்சு உலுக்கி கடுமையா விசாரிச்சுட்டு இருந்தார். அப்புறம் உண்மையை சொல்லலைன்னா உன் குறவலைய நெரிச்சு கொன்னுடுவேன் மிரட்டிட்டு இருந்தார். இவரை லாக்அப்ல தள்ளுங்க, நான் அப்புறம் வந்து விசாரிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போன் இருந்த இடத்துக்கு போயிட்டார். அவரால் நடக்க கூட முடியலைங்க, ரொம்ப தடுமாறிட்டு இருந்தார். நான் தான் அவர் போலீஸ் கான்ஸ்டபிள் கூப்பிட்டு கை தாங்கல அவர் லாக்அப் கழிச்சிட்டு போனேன். ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டார். அதாவது மரண தாகம் மாதிரி இல்ல இருக்கலாம். கான்ஸ்டபிள் கொண்டு வந்து தண்ணி கொடுத்தப்புறம் அவரை லாக்அப்ல தள்ளணும். ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்கும், அதுக்குள்ள செத்து போயிட்டார். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். எதிர்கட்சி வக்கீல், இந்த சாட்சி கிட்ட ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? நோ யுவர் ஆனர், ஹி இஸ் கிளியர். பக்கீர் சாமி, கும்பிடுறேங்க. சரி, நானும் கும்பிடுறேங்க. கேட்ட கேள்விக்கு மட்டும் தெளிவா பதில் சொல்லுங்க. சரிங்க. அசோக நீங்க இருந்த லாக்கப்பில் தானே போட்டு பூட்டினாங்க? ஆமாங்க. அப்ப அவர் எப்படி இருந்தாரு? பார்க்க முடியலைங்க, கழுத்திறந்து கொழிவர் துடியா துடிச்சாருங்க. அண்ணு, உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு கேட்கறதுக்குள்ள ஆனு கழுத்தை பிடிச்சார். அவ்வளவுதான், பட்டுன்னு விழுந்தார், பொட்டுன்னு போயிட்டார். பாவிங்க, யார் இந்த அக்கிரமத்தை செஞ்சாங்களோ அதை நாங்க பாத்துக்கிறோம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் ரவி, இந்த சாட்சி கிட்ட ஏதாவது? நோ யுவர் ஆனர், ஹி இஸ் வெரி கிளியர். டாக்டர், எஸ், இறந்து போன அசோக்கோட பிரேத பரிசோதனை நடத்தினது நீங்க தானே? எஸ் எஸ். அதோட மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன? குறவள முறிவுனால ஏற்பட்ட மரணம். அது இயற்கையான மரணம் இல்ல, இது ஒரு கொலை. இட்ஸ் எ மர்டர். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் ரவி, இஸ் தி டாக்டர் ஆல்சோ வெரி கிளியர்? எஸ் யுவர் ஆனர், ஹி இஸ் ஆல்சோ வெரி கிளியர். ஆனா அவர்கிட்ட நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஓ ஷூர். வெல், டாக்டர் ரங்காச்சாரி, எஸ், குறவளை எலும்பு முறிஞ்சு சாவு ஏற்பட்டது உங்க மெடிக்கல் ரிப்போர்ட் இல்லையா? ஆமா. மிஸ்டர் ராஜா அசோக விசாரணை பண்ணி அனுப்புனதுக்கு அப்புறம் அசோக் மரண தாகம் ஏற்பட்டு வழியில வயிறு நிறைய தண்ணி குடிச்சிருக்கார். சப் இன்ஸ்பெக்டர் திலக்கோட சாட்சியமும் அதான், ரைட்? ஆமா. இறந்ததுக்கு அப்புறம் அவர் வயிறு நிறைய தண்ணி இருந்ததுங்கிற உங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் சரிதான். குறவளை எலும்பு உடஞ்சு போச்சுன்னா தண்ணி உள்ளே இறங்குமா? அதான் என் கேள்வி. அதாவது அதாவது கழுத்துல அடிபட்டு குறவளை எலும்பு உடஞ்சு போச்சுன்னா
தண்ணி குடிக்க முடியுமா முடியாதா? முடியாது. Certainly not possible. Good. அப்போ ராஜாவோட கடுமையான விசாரணையின் போதும் குறவள உடையல? உடைஞ்சிருக்க முடியாது. வழியில தண்ணி குடிக்கும் போதும் உடைஞ்சிருக்க முடியாது. லாக்கப்ல தள்ளும் போதும் உடையல. அதுக்கப்புறம் கழுத்தறுபட்ட கோழி மாதிரி பட்டுன விழுந்தாரு, பொட்டுன போயிட்டாருன்னு பக்ரி சொன்னாரே, அப்போதான் அசோக்கோட குறவள உடைஞ்சிருக்கணும். Quite possible. சோ அசோக்கோட கொலை லாக்அப் ரூம்குள்ள நடந்த சம்பவமே தவிர மிஸ்டர் ராஜா விசாரிக்கும் போது நடந்ததல்ல. அதனால யுவர் ஆனர், ராஜா நிச்சயமா குற்றவாளி அல்ல, அவர் நிரபராதி என்பதே என் வாதம். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த கொலை வழக்கில் மிஸ்டர் ராஜா குற்றவாளி இல்லை என்பது சந்தேகத்துக்கிடமின்றி ஊர்ஜிதமாகிறது. எனவே இந்த கோர்ட் மிஸ்டர் ராஜாவை விடுதலை செய்கிறது. ராதாவுக்காக நான் கட்டின அந்த வீட்டை இனிமே திறக்கவே மாட்டேன். கண்டுக்காம போட்டோவை செவுத்து பக்கம் திருப்பி வச்சுட்டு நீ பாட்டுக்கு இங்க கட்டல. சரி விடு. மிஸ் ராதா, இன்னைக்கு ஒரு நாள் நீ மிஸ்ஸஸ் ரவி. அன்புள்ள ராதா, வேறு வழி இல்லாமல் தான் நான் உனக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன். நாம் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்ட பிறகுதான் காதலிக்கவே ஆரம்பித்தோம். அதற்கு முன்பே ரவியின் மனதில் நீ நிறைந்திருக்கிறாய் என்று தெரிந்திருந்தால் நான் உன்னை சகோதரியாகத்தான் பார்த்திருப்பேன். நீ இல்லாமல் அவனுக்கு வாழ்க்கை இல்லை, அவன் இல்லாமல் நான் இல்லை. நீ என்னை காதலித்ததற்கு அடையாளமாக எனக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு உதவி, எல்லோருக்கும் முன்னால் ரவி உன்னை தன் வருங்கால மனைவி என்று சொல்வதை ஏற்றுக்கொள்வதுதான். உன் காதலை மறக்கின்ற அந்த வேதனையை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. ஆனால் ரவிக்காக நான் என் உயிரை கூட தியாகம் செய்ய தயாராக இருப்பேன். தயவு செய்து நான் இப்படி ஒரு தியாகம் செய்து விட்டதாக கூட ரவியிடம் சொல்லிவிடாதே. காரணம், அவன் என்னை விட உணர்ச்சி வசப்பட்டவன். அவன் உன்னை விட என்னைத்தான் பெரிதாக மதிப்பான். ஆகவே என்னை மறந்துவிடு, மன்னித்து விடு ராஜா. உங்க ஃபீஸ கொடுக்கறதுக்கு நான் வந்திருக்கேன் ரவி. ராஜாவோட உயிரை காப்பாத்துறது என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கடவுள் ஆயிட்டீங்க. கடவுளுக்கு பலி கொடுக்க வேண்டியது நியாயம் தானே ரவி? ஆனா உங்க காம பசிக்கு ஆளானதுக்கு அப்புறம் நான் நிச்சயமா உயிரோட இருக்க மாட்டேன். அதுக்கு வேண்டிய வேஷத்தை நான் கையோட கொண்டு வந்திருக்கேன். கவலைப்படாதீங்க ரவி, உங்க நிபந்தனை படியே இன்னைக்கு ராத்திரி பூரா உங்க கூட இருந்துட்டு பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான்
நான் இந்த விஷத்தை சாப்பிடுவேன். தாதா, அந்த விஷத்தை நான் தான் சாப்பிடணும். உன்னையும் என் ராஜாவையும் தப்பா புரிஞ்சுகிட்ட பாவி நான் தான், துரோகி நான் தான். தாதா, நான் உடனே என் ராஜாவை பார்க்கணும். பிளீஸ் பிளீஸ் ராதா, பிளீஸ். ஹலோ ராஜா, ஹியர் ராஜா. நான் ராதா பேசுறேன். ஹே ராதா, எங்க இருந்து பேசுற? ரவியோட புது வீட்ல இருந்து. எல்லாம் அப்புறம் விவரமா சொல்றேன் ராஜா. ரவி வீட்டு கிரக பிரவேசத்தை அன்னைக்கு நீங்க எனக்கு அனுப்பின லெட்டர்ல உள்ள விவரம் ரவிக்கு இன்னைக்குதான் தெரிய வந்தது. அவர் உடனே உங்களை சந்திக்கணுமா? நானே ரவியை நேர்ல பாக்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். கோர்ட்ல எவ்வளவு அருமையா வாதாடி எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தான். அங்கேயே அவனுக்கு நன்றி சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ரவிய பார்த்ததும் அவன் பழசையெல்லாம் இன்னும் மறக்கலைங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்ப இவர்கிட்ட பேசுங்க. பேசுங்க ரவி. சின்ன புள்ள மாதிரி அழுதுகிட்டு சொன்னகள் ரவி. டே சி, என்னட வெக்கம் அல்ல ஆம்பளை இறந்துட்டு அழுதுகிட்டு. நான் நீ எப்படி இருக்க? நான் உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன். போட, நடந்த எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்து. உன் நிலைமையில நான் இருந்திருந்தா நானும் அப்படிதான் நடந்துட்டு இருப்பேன். நீ அப்படிப்பட்டவன் இல்ல. இன்னொரு வாட்டி அத பத்தி பேசினாஸ்கர். கங்கராச்சுலேஷன் வக்கீல் சார். போன வச்சுட்டு வெளியில வாங்க. கம் அவுட். ஹலோ. என்ன பிரபல கிரிமினல் லாயர் ரவி அவர்களே, சௌக்கியமா இருக்கீங்களா? அரசாங்க கோர்ட்ல ராஜாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தீங்க. ஆனா அதுக்கு எங்க கோர்ட்ல நீங்க பதில் சொல்லி ஆகணும். சொல்லுங்க, உனக்கு என்ன பாயிண்ட் வேணுமோ அதை மட்டும் கேளு. ஓ, பாயிண்ட்டுக்கு வரீங்களா? வக்கீலாச்சே, அதான் பாயிண்ட்லயே நிக்கிறீங்க இல்ல? ஓ ஐயோ பாவம், அதுக்குள்ள ரத்தம் வந்துருச்சு. இன்னும் எவ்வளவு கதை பாக்கி இருக்கு ரமேஷ். ராதா என்ன தப்பு பண்ண, அவளை போக விடும். அறிவு கெட்ட முண்டம், அவளை விட்டு அவ நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவா, அப்புறம் அந்த ராஜா கிட்ட சொல்லுவா, அதுக்கப்புறம் அந்த பையன் இங்க வருவான். தேவையில்லடா, நானே வந்துட்டேன். சபாஷ். கேத்ரின், இவனையும் பிடிச்சு கட்டுக்கிறான். இன்ஸ்பெக்டர் ராஜா, நான் நினைச்சா இந்த நிமிஷமே உன்னை சுட்டு பொசிக்கிட முடியும். நீ எங்களுக்கு எவ்வளவோ கெடுதல் செஞ்சிருக்க, அதனால உன்னை அணு அணுவா சித்திரவதை செஞ்சு துடுதுடிக்க சாக வைக்க போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எங்களை பத்தி அப்பப்போ உனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது யாரு? என் உயிரே போனாலும் அதை நான் சொல்ல மாட்டேன். மரியாதையா சொல்ல போறியா இல்லையா? மை டியர் லீடிங் கிரிமினல் லாயர் மிஸ்டர் ரவி, உங்க உயிருக்குயிரான நண்பர்கிட்ட நான் யாருன்னு புரியும்படியா சொல்லு. அந்த இன்ஃபார்மர் யாருங்கிறதையும் சொல்ல சொல்லு. ராஸ்கல், நாங்க ரெண்டு பேரும் எப்பேறு பட்டவங்கன்னு உனக்கு தெரியாது.
ஹரி, உன்னை தனியாக கவனிச்சுக்க. ஹே ராஜா, சொல்ல போறியா இல்லையா? அந்த இன்ஃபார்மர் யாருன்னு சொல்ல போறியா இல்லையா? ஆமாண்டா ராஜா, சொல்றப்பா. ஏய், உன்னால இந்த சௌக்கடிய தாங்கிக்க முடியும், ஆனா உன் காதலி பாவம் பட்டு மேனி, அவளால இந்த அடி தாங்க முடியாது. பாஸ்டர்ட், இப்பவாவது உண்மையை சொல்லு. சொல்ல மாட்ட? உன் காதலிய அடிச்சாத்தான் உங்ககிட்ட இருந்து உண்மை வரும் போல் இருக்குல்ல. மறந்தே போயிட்டேன், நீயும் அவளை உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்க. ஏய், ஃப்ரெண்ட்ஸ்னா எல்லாத்தையும் பகிர்ந்துக்கணும்டா முட்டாள். Catherine, what is this? ரமேஷ், உன்னால பழி வாங்கப்பட்ட எவ்வளவோ பேர்ல எங்க அக்காவும் ஒருத்தி. எங்க அக்கா புருஷன் தான் டோனி. உன் மேல வஞ்சம் தீர்த்துக்க நாங்க ரெண்டு பேரும் முடிவு பண்ணோம். அதனாலதான் உன்னோட ஒவ்வொரு நடவடிக்கையையும் அப்பப்ப நான் டோனி மூலமா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த இன்ஃபார்மர் நான் தான். அது நீதானா? ஆமா, நானே தான். முதல்ல அந்த சவுக்க கீழே போடு. I say drop it. கேத்ரின், உனக்கே நல்லா தெரியும், உன்ன மாதிரி எத்தனையோ பொண்ணுங்க என் பாக்கெட்ல இருக்காங்க. என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா எனக்காக ஒரு உதவி பண்ணுவீங்களா? சொல்லுங்க, சொல்லுங்க டாக்டர். ராஜா, மர்சியோவில் இருக்கிற என் மகளுக்கு இதுவரைக்கும் அவங்க அம்மா தான் இல்லாம இருந்தாங்க. ஆனா இப்போ அவ அப்பாவும் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த குறையும் வராம நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலைப்படாதீங்க. தேங்க்யூ ராஜா, தேங்க்யூ.
ராஜா, கடைசியா நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறேன். உடனே ஏர்போர்ட்டுக்கு போங்க. இல்லன்னா ரமேஷும் ஜானியும் அவங்க சொந்த பிளேன்ல தடுச்சிடுவாங்க. போங்க, சீக்கிரமா போங்க. தனி தனி நோ தனி பிளேன் ரெடியா இருக்கு, புறப்படலாம். தனி, ரவியும் ராஜாவும் வராங்க, கமா. பண்ண முடியலையே, என்ன செய்யலாம்? எதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஜானி, கம் ஆன் குயிக். கால நல்லா அடிபட்டுச்சு, என்னால எந்திரிக்க முடியல. என்ன விட்டுடு, உனக்கு என்ன வேணாலும் தரேன். உன்னால பலியான உயிர்களை எல்லாம் திருப்பி தர முடியுமா? அது என்னால முடியாது. ஆனா எவ்வளவு பணம் வேணாலும் தரு, நான் தரேன். நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அந்த உயிர்களுக்கு ஈடா. நீ ஜெயிச்சிட்ட, நான் தோத்துட்டேன். அப்ப என் கூட வா. நண்பனே, எனது உயிர் நண்பனே, நீண்ட நாள் உறவிது இன்று போல் இன்று நீ தொடர்வது. நண்பனே, எனது உயிர் நண்பனே.